கொஞ்சம் ஆழ்ந்து சென்று இந்த முயற்சி என்பது வெறும் உடல் ரீதியான முயற்சி அல்ல, அறிவு ரீதியாக கொஞ்சம் வித்தியாசமான அணுகுமுறையில சிந்திக்கின்ற ஒரு முயற்சி. பொதுவாக காலத்தொட்டு மனிதன் பிறந்த காலம் முதல் இன்று வரைக்கும் மனித சமுதாயத்தை பின்னோக்கி பார்த்தோமேயானால் பெரும்பாலும் மனிதனுடைய முயற்சி பொருள் ஈட்டுவதிலும் அதை தக்க வைத்துக் கொள்வதிலும் பொருள் இன்பத்தை பெருக்கிக் கொள்வதிலும் என்னென்ன ரீதிகள் உண்டோ அந்த ரீதியிலேயே அவன் முயற்சி குறைந்திருக்கின்றன. ஆனால் ஒரு குருவை அடைந்த பிறகு ஏதோ காரணத்தினாலே நம்ம வாழ்க்கையில ஒரு குருவனுடைய தொடர்பு கிட்டுகிறது. குரு என்று சொன்னால் அறிவிலே முழுமை பெற்ற ஞானி, இயற்கை ரகசியங்களை நன்கு புரிந்து கொண்டவர், தன்னை உணர்ந்து கொண்டவர், சொல்லப்போனால் ஆறாவது அறிவிலே முழுமை பெற்று பிறருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மகான். அவர்கள் எப்போதுமே உலக சமாதானத்திற்காக சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள். அத்தகைய ஒரு மகானை குருவாக நாம் அடைவது என்பது ஒரு மிகப்பெரிய பாக்கியம். பொதுவாக இங்கே குரு நாம் குறிப்பிடுகிற போது அருள்துறையிலே குருவை நாம் குறிப்பிடுகிறோம். அவர்கள்தான் நம்ம மாதிரி சாதாரண மக்களுடைய சிந்தனையை தூண்டி ஒரு புதிய சிந்தனைக்கு உட்படுத்தி அதற்கேற்ற ஒரு வாழ்க்கையை அமைக்கக்கூடிய ஒரு பாதையை காட்டி கொடுக்கக்கூடியவர். அந்த வகையிலே சென்ற வகுப்புகளில் 5 வகுப்புகள், முதல் வகுப்புல நம்முடைய பிறப்பினுடைய அவசியம் என்ன என்கிற ரீதியிலே ஆரம்பித்தோம். அது என்றுக்குமே மறக்கக்கூடாது. காரணம் என்னவென்று சொன்னால் அதை மறந்துட்டோம் அப்படின்னாலேயே வாழ்க்கை தடுமாறி போயிடும், தடமாறியும் போயிடும். என்றைக்குமே அந்த நோக்கத்தை மனதில் பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும், அடிக்கடி நினைவு கூற வேண்டும் என்று சொன்னால் நாம் எதற்காக பிறந்திருக்கிறோம் அல்லது எதற்காக ஒரு பிறப்பு நிகழ்ந்திருக்கிறது என்று சொன்னால், எந்த ஒன்று இந்த உடலை எடுத்துக்கொண்டு நான் என்கிற எழுச்சியோடு இருக்கிறதோ அந்த ஒன்று தன்னை உணர்ந்து கொள்வதற்காக அது எடுத்துக்கொண்ட ஒரு நிகழ்வுதான் மனித பிறப்பு. அப்படியானால் அதுக்கேற்ற ஒரு வாழ்க்கையை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை என்பது முழுக்க முழுக்க மனதை மையமாக வைத்து சிந்திக்கக்கூடியது. அப்படியானால் மனம் என்றால் என்ன என்பதை பற்றி சிந்திக்கிற போது, மனம் என்பது இதுகாறு நாம் பெற்ற அனுபவங்கள், இன்பத் துன்ப அனுபவங்களுடைய ஒரு தொகுப்பு ஓட்டமே மனம் என்று கண்டுகொண்டோம். இன்ப துன்ப அனுபவங்களின் தொகுப்பு ஓட்டம் மனம் என்று கண்டுகொண்டோம். ஆனால் அதே மனதிற்கு சில பல பக்குவங்களை கொடுத்தமையானால் அது மூன்றாவது நிலையில் அமைதி என்ற அனுபவத்தை மனம் பெற முடியும். அமைதியிலே என்ன இருக்கு, அமைதியாக இருக்கிற போது என்ன நிகழ்கிறது, என்ன அனுபவம், மூன்றாவது அனுபவம். ஆழ்ந்து அமைதியில் செல்கிற போது ஒரு பேரின்ப உணர்வு, ஒரு கம்ஃபர்ட், அதாவது ஒரு சௌகரியமான இடம், எந்தவித பிரச்சனையும் இல்லாமல், எந்த பாதிப்பும் இல்லாமல், தனித்து இருந்து பாதுகாப்போடு அதே நேரத்தில் ஆனந்தத்தோடு இருக்கக்கூடிய இடம் இந்த அமைதியினுடைய ஆழம், பேரமைதி என்பதையும் சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டோம். இந்த அமைதியில்தான் இறைவன் இரண்டர கலந்திருக்கிறார். இறைவன் என்று சொன்னால் அது பெயர் சொல்லல்ல,
இறைவன் என்று சொல்லும் போதே அது ஒரு பெயர்ச்சொல் வடிவம் எடுக்கிறது. ஆனால் அதை எப்படி புரிந்து கொள்ளணும்? இறை ஆற்றல், இறை தன்மை. தெய்வம் என்பது தன்மையோடு கூடிய ஒரு ஆற்றல். அது என்ன தன்மை என்கிற போது பேரானந்தம், என்ன ஆற்றல் என்கிற போது பேரானந்தத்தை உணரக்கூடிய அளவுக்கு அறிவு படைத்தது, சுய அறிவு என்று சொல்றது. இப்படியெல்லாம் மனதை பற்றி சென்ற வகுப்புகளில் சிந்திச்சோம். ஆனாலும் மனம் என்பது எங்கேயாவது தடுக்கி தடுக்கி கீழே விழுவதையும் நாம் ஆலோசனைக்கு எடுத்துக்கொண்டோம். ஆகவே என்ன ஆலோசனை கூறப்பட்டது என்று சொன்னால், அன்றாடம் வாழ்க்கையில எந்த இடத்துல நாம் தடுமாறுகிறோமோ, அமைதியை இழக்கிறோமோ, அந்த இடத்தை கண்டுபிடித்து காரணத்தை கண்டுபிடித்து அந்த காரணத்தில் இருக்கக்கூடிய உண்மையை புரிந்து கொண்டு அந்த நிகழ்வுகளை, துன்பம் தரும் நிகழ்வுகளாக இருந்தாலும் கூட அதை ஏற்றுக்கொள்கிற மன சமாதானத்தை எப்படி தக்க வைப்பது என்பது பற்றியெல்லாம் சுருக்கமாக சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டோம். இப்போ நீங்க என்ன பண்ணியிருக்கணும்? இப்போ 5 வாரம் முடிந்து இது 6வது அமர்வு என்று குறிப்பிட்டார். அந்த சமாதானத்திற்கு உரியவற்றை உன் அன்றாட வாழ்க்கையில் எதை செய்தால் சமாதானம் நிலைக்கும், எதை செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதெல்லாம் தீர்மானிக்கின்ற ஒரு அறிவை நீங்கள் சிந்தனை மூலமாக பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். நாம் சந்திப்பது வாரத்தில் 2 மணி நேரம். அப்போ மற்ற நாட்களில், மற்ற நேரங்களில் உங்களுடைய செயல்பாடுகள், அணுகுமுறைகள், கையாளுதல் இவற்றையெல்லாம் எவ்வாறு வைத்துக் கொள்ள வேண்டும் சமாதானம் பெறுவதற்கு என்று சொன்னபோது, முக்கியமாக 2 சான்றுகளை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். ஒன்று நெருப்பு, மற்றொன்று நாய். நெருப்பினுடைய தன்மை சுடோ. ஆகவே நெருப்பை எவ்வாறு கையாள வேண்டும் என்ற யுக்தியை பெருக்கிக் கொள்ள வேண்டும். அதே போல நாம் சக மனிதர்கள், நாம் உட்பட நெருப்புக்கு ஒப்பானவர்கள். ஒரு சிறு விஷயத்துல கூட இந்த எரிச்சல், எரிச்சல் என்றால் என்ன சொன்ன வெப்பம், எரிச்சல், அதை தொடர்ந்து கோபம், நெருப்பு. அப்ப அந்த இடத்துல எப்படி கையாண்டால் எரிச்சல் அடையாம, ஒரு நெருப்பு போல தன்னையும் பிறரையும் சுட்டு கொள்ளாம இருப்பது என்பதை நாம் சிந்தித்து தான் எடுத்துக்கொள்ளணும். அதே மாதிரி நாய் என்ற உதாரணம் சொன்னபோது, நாய்க்கு டுவல் கேரக்டர், கடிக்கவும் செய்யும், வாலாட்டவும் செய்யும். அது எப்போது வாலாட்டும், எப்போது கடிக்கும். நம்மை சூழ்ந்து இருக்கிறவர்கள் மட்டுமல்ல, நாம் உட்பட நாம் எல்லாருமே ஒரு விதத்துல நாயினுடைய குணத்தை ஒட்டியவர்கள். இதமாக யாராவது நம்மிடம் பேசினா நாம அவங்களுக்கு அடிபணிஞ்சு போவோம், வாலாட்டுறது மாதிரி. கொஞ்சம் அப்படி இப்படின்னா குலைக்க ஆரம்பிச்சிருவோம், சண்டைக்கு போயிடும். பிறகு அப்படியே. இந்த 2 சான்றுகளும் மிக மிக வலுவான சான்றுகள் நம்முடைய மனதை பற்றி புரிந்து கொள்வதற்கு. அப்ப எந்த ஒரு மனிதன் தன்னுடைய மனதை சரியா புரிந்து கொள்கிறானோ, அவன் பிறருடைய மனதையும் புரிந்து கொள்ள முடியும். அப்போ புரிந்து கொள்ளுதல்ல முதல் நிலை. மனம், மனம் என்றால் என்ன? அது எதை மையமாக கொண்டு எவ்வாறு இயங்குது? சூழல் பாதிப்பினால மனம் எப்படி ரியாக்ட் பண்ணுது? அந்த ரியாக்ஷன் நாயினுடைய எந்த குணத்தை ஒத்ததாக இருக்கு, அல்லது நெருப்பினுடைய தன்மையை ஒத்ததாக இருக்கு? இந்த மாதிரி சான்றுகள்லாம் சொல்ல காரணம், இதெல்லாம் வைத்து நீங்க சுயமா சிந்திச்சு என்ன உங்களுடைய மனதனுடைய நிலை என்ன, அது எந்த அளவுக்கு பக்குவமா இருக்கு அல்லது இல்லை அப்படின்னு ஒவ்வொருவரும் தன்னுடைய மனதை கண்டுபிடிக்கணும், படிக்கணும். நம்ம மனதில் என்ன எழுதப்பட்டிருக்கு அது படிச்சாதான் நாம் எந்த அளவுக்கு குறைபாடு உடையவர்களாக அல்லது தரம் குறைந்தவர்களாக, சிறுமை உடையவர்களாக இருக்கிறோம் என்பதை கண்டுகொள்ள முடியும். சிறுமையாக இருக்கிறோம் என்று கவலைப்பட வேண்டியதில்லை, ஏனென்றால் அடித்தளத்தில் எல்லா பெருமையும் நம்மிடம் இருக்கு.
ஆனால் அந்த பெருமைகள் எல்லாம் மறைத்துக் கொண்டிருப்பது இத்தகைய சிறுமைகள் என்றெல்லாம் சொல்லி புரிந்து கொள்ளுதலும் ஏற்றுக்கொள்ளுதலும் சமாதானமாக இருத்தலும் சரியான மனப்பக்குவம். மெச்சூரிட்டி ஆஃப் மைண்ட் அப்படின்னா என்ன? எப்போ ஒருவருடைய மனசு பக்குவமாயிடுச்சு என்று சொல்லலாம் என்று சொன்னால், யார் நடக்கிற நிகழ்வுகளை அப்படியே ஏற்றுக்கொள்கிறார்களோ அவருடைய மனம் எப்போதும் சமாதானத்தை இழப்பதே இல்லை. யாருடைய மனம் சமாதானம் அடையுதோ அவர்களுக்கு அமைதி என்பதின் பொருள் விளங்க ஆரம்பிக்கும். அமைதியுடைய ஆழத்துல என்ன இருக்கிறது என்பதை தவத்துல உணர முடியும். நான் சென்ற வாரங்களில் சொன்னது அப்படியே படிப்படியா ரீவைண்ட் மாதிரி பண்ணிட்டு இருக்கிறேன், நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும். இப்போ அன்று 6வது வாரம், இதுல தவமும் சிந்தனையும். அதே மாதிரி சென்ற வகுப்புகளில் தவங்கள், குறிப்பாக மனம் ஒடுங்கி நிற்பதற்கு துரிய தவம், புலன் அடக்கத்திற்காக பஞ்சேந்திரிய தவம், இயற்கையுடைய முழுமையை காண்பதும் அதனோடு தொடர்பு ஏற்படுத்திக் கொள்வதற்காகவும் பஞ்சபூத நவகிரக தவம், பிறகு மனதை அகண்டகாரத்தில் விரித்தும் எல்லையற்ற வெளியோடு கரைத்துக் கொள்வதற்கு துரியாதீனமாகும் நாம எடுத்துக்கொண்டோம். எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான், ஆனால் ஆழமா சேது பாழப்படுவதற்காக. இப்போ சிறப்பு தவங்களில் ஒன்றான நித்யானந்த தவம் என்று செய்ய இருக்கிறோம். அந்த வார்த்தையை பார்த்தீங்கனாலே தெரியும், நித்திய ஆனந்தம். நித்தியம் என்றால் எப்போதும், ஒவ்வொரு கணமும் மொமெண்ட் டு மொமெண்ட் ஆனந்தமா இருப்பது எப்படி? தவம் செய்யும்போது மட்டுமல்ல, எந்த நிகழ்வு நடந்தாலும் ஆனந்தத்தில் குறைவில்லாம இருப்பதற்கு, அப்பதான் நித்தியமும் ஆனந்தம். அதுல தவம் செய்கிற போது எப்போது ஆனந்தம், ஆனந்தம்னா என்ன, அது எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கிற போது நம்முடைய ஜீவகாந்த சக்தி இருக்கு பாருங்க, அந்த சக்தியினுடைய முழு தன்மையே ஆனந்தம். எப்படி புரிந்து கொள்ளலாம்? உதாரணமா மின்சாரம் இருக்கு, கரண்ட். யாருமே மின்சாரத்தை பார்த்ததே இல்லை, தொட்டு பார்த்ததும் இல்லை, அது எப்படி இருக்குன்னே தெரியாது. ஆனால் மின்சாரத்தினுடைய தன்மாற்றம் பல்பு வழியாக மாறுகிற போது வெளிச்சமா வெப்பமா தன்மை வெளிப்படுத்துது. மின்சாரமே பல்பின் வாயிலாக தன்னை வெளிப்படுத்துகிற போது வெளிச்சமாகவும் வெப்பமாகவும் வெளிப்படுத்துது, ரெண்டு தன்மை. அது மாதிரி விசிறியில பார்த்தீங்கன்னா மின்விசிறி அல்ல, விசை ஆற்றலாக வெளிப்படுது. இப்போ மைக்கில் பேசும்போது ஒலி பெருக்கியாக வெளிப்படும். இப்படியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா விஞ்ஞான ரீதியாக மின்சாரமானது எந்த கருவியின் மூலமாக வெளிப்படுகிறதோ அதுக்கேற்றவாறு தன்மாற்றம் அடைந்து தன்னை தன்மைகளாக வெளிப்படுத்துது. ஆனால் மின்சாரத்தை நேரடியாக பார்த்தீங்கன்னா அது தன்மை அல்ல, அது தொட்டு பார்க்கவே முடியாது, அவ்வளோ அற்புதமான சக்தி. அதே மாதிரி நமது உடலுக்குள்ளேயும் மின் சக்தி இருக்கு, அது பயோ மேக்னட்டிசம் அல்லது பயோ கரண்ட் என்று சொல்லுவோம். நம்ம உடலுக்குள்ளாக இருக்கிற உயிர் சுழற்சியினால் வரக்கூடிய சக்திக்கு ஜீவகாந்த சக்தி, பயோ மேக்னட்டிசம் அல்லது பயோ கரண்ட். நம்ம உடம்புக்குள்ளேயே மின்சாரம் உற்பத்தி ஆகுது. அந்த மின்சாரத்தினுடைய தன்மை என்னான்னு பார்க்கிற போது அது புலன் வழி வெளிப்படுகிற போது, உடலில் இருக்கிற புலன் கருவிகள் மெய்வாய் கண் மூக்கு செவி இதன் வாயிலாக வெளிப்படுகிற போது சப்தம் இசைன்னு சொல்றோம், அவ்வளோ இசையான தன்மையா இருக்கும். கண்கள் வாயிலாக வெளிச்சம், ஆனால் காட்சியாக நல்ல தன்மைகளாக இருக்கு.
மூக்கின் வாயிலாக வெளிப்படுகிற போது வாசனை, அப்பா நல்லா இருக்கு. ஐ மீன் நாக்குல சுவை, சருமத்துல ஸ்பரிசம் தொடு உணர்வு. மெதுவா யாராவது அப்படியே வருடி விட்டா எவ்வளவு சுகமா இருக்கு பாருங்க. அப்ப உடல்ல உற்பத்தி ஆகிற அந்த மின்சாரம் ஜீவகாந்த சக்தி இந்த ஐந்து புலன்கள் வாயிலாக வெளியிருக்கிற போது மொத்தத்துல எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா இனிமையா இருக்கு. புலம் இன்பம்னே சொல்றது. புலன்கள் வாயிலாக ஜீவகாந்தத்தின் தன்மாத்தம் இன்பம் ஆகிறது, ஆனால் அளவு மீறினால் துன்பமும் ஆகிறது. அப்படியானா அந்த ஜீவகாந்த தன்னிலையில மாறாம இருந்தால் அதனுடைய தன்மை என்னவாக இருக்கும் என்று சொன்னால் அளப்பரிய இன்பமா இருக்கும். ஜீவகாந்தம் அளப்பரிய இன்பம். அது புலன் வாயிலாக சிதறிய போது சிற்றின்பம், சின்ன சின்ன இன்பம், சிறிது நேரம். ஆகவே திரவத்தின் மூலமாக நம்முடைய மனதை ஜீவகாந்தத்தில் லயிக்க போறோம். ஜீவகாந்தத்திலேயே லயிக்குமானால் அந்த பேரின்ப உணர்வு கிடைக்கும், ஆனந்தம் கிட்டும். எவ்வளவு நேரம் இருக்கிறோமோ அவ்வளவு நேரம் ஆனந்தம் கிட்டும். இன்னொரு பக்கம் நம்ம சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட சமாதானம், புரிதல், ஏற்றுக்கொள்ளுதல் இதெல்லாம் சரியா நிகழ்ந்து மன நல்ல பழுத்த நிலை அடைந்த பிறகு கண் விழித்து கொண்டு செயலாற்றுகிற போது, பிறரோடு பேசுகிற போது அந்த ஆனந்தம் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். ஏனென்றால் இப்ப நேரடியாக தொடர்பு கொள்வது அந்த ஆன்மா, சோல் டு சோல் என்று சொல்வார். இப்போ சாதாரண வாழ்க்கையில் மனதிற்கும் மனதிற்கும் தான் பேச்சு எல்லாம். கணவனும் மனைவியும் பேசுறாங்கன்னா அந்த கணவன் என்பவருடைய மனசும் மனைவி என்பவருடைய மனசும் பேசுது. மனசுல என்ன இருக்கு? மாசுகள் இருக்கு. அப்ப இரண்டு மாசுகள் கலந்து பேசினால் பெரிய மாசு பிரச்சனை. ஆனால் இரண்டு ஆன்மாக்கள் சந்திக்குமானால் சோல் டு சோல் ஆத்மார்த்தமாக பழகுவார்களே, ஆனால் அவங்க வாழ்க்கையில ஆத்மார்த்தம் என்றால் என்னன்னு புரிய வரும். ஆத்மார்த்தம் என்றால் ஆனந்தம், ஆத்மாவுடைய சுயத்தன்மை பேரானந்தம், பிளிஸ்ஃபுல்னஸ், பரவச நிலை, எக்ஸ்டசி, அதான் ரியாலிட்டி. அப்போ ஒரு பக்கம் தவத்துல முயன்று அதை உணர்ந்து நம்ம என்ன தெளிவுக்கு வருகிறோம், ஆமா என்னுடைய ஆன்மா உணர்ந்துச்சேன், ஆன்மா ஆனந்தமயமானது என்று உணர்ந்து கொண்டேன். அப்படியா மனைவி என்பவருடைய ஆன்மா எப்படி இருக்கணும்? ஆனந்தமாகத்தானே இருக்கணும். ஆனா அவங்க ஏன் கோபிச்சுக்கிறாங்க? நான் தான் காரணம், அப்ப என் செயலை பழகித்திருக்கிறேன். என் மனைவிடமிருந்து ஆனந்தமே வெளிப்படுவதற்கு தக்கவாறு என்னுடைய அணுகுமுறையும் செயல்பாடுகளும் எப்படி இருக்க வேண்டும், இதுதான் ஞான வாழ்வு. உண்மையை உணர்ந்து விட்டால் ஞானம், தெளிந்த அறிவு, அதை கொண்டு வாழ்கிற வாழ்வு. அந்த வாழ்வில் எப்போதுமே ஆனந்தமே மிஞ்சும் என்கிற கருத்தை கொண்டு நாம இதெல்லாம் நான் சொல்லிட்டே வரேன். நீ நல்லா புரிஞ்சிட்டு வீட்டில் கொஞ்சம் முயல், உண்மையிலே இவங்கெல்லாம் சொல்றது மாதிரி நாம பிறரோடு பேசும்போது ஆனந்தம் வருதா ஆவேசம் வருதா பார்க்கணும். பெரும்பாலும் ஆவேசம்தான் வரும், ஆனா அப்ப எண்ணி பார்க்கணும், ஏன் எனக்குள்ளே நானாக இருக்கிற அந்த ஆத்மஸ்வரூபம் ஆனந்தம் என்பதை நான் உணரணும். அதை புரிந்துக்கிறது வேற, விளக்கத்தால் புரிந்துக்க முடியும், ஆனால் உணர்ந்து கொண்டால் மட்டுமே அந்த தெளிவு என்பது உறுதியாக இருக்கும். அப்போ அதற்காக மகரிஷி சிரமமில்லாத ஒரு தவத்தை வச்சார். இன்னும் சொன்னா நம்ம தினசரி தவத் தொடக்கத்தில் அந்த நித்திய ஆனந்தத்திற்காக உரிய ஒரு சிறு முயற்சியை எப்படி எடுத்துக்கொண்டோம் தெரியுங்களா? இந்த உடலை கல் சிலை போல பாவித்து உடலையே பாருங்க சொல்ற பாருங்க, அது ஒரு அற்புதமான யுக்தி, டெக்னிக். யார் ஒருவர் தொடர்ந்து தனது உடலை 5 நிமிடத்துக்கு மேல எண்ணங்களே இல்லாம கவனிச்சுக்கிட்டே இருக்காங்களோ அவங்களுக்கு சில அனுபவம் ஏற்படும். என்ன அனுபவம் என்றால், இந்த உடல் என்பது பருவுடலாக பார்க்கிறோம், பருப்பொருள்,
ஆனால் சக்தியினுடைய திரிவு தானே பொருள். எந்த பொருளாக இருந்தாலும் சரி சக்தியினுடைய திரிவு. அப்படியானால் நமது உடல் என்பது சக்தியின் திரிவு. சக்தின்னு சொன்னால் கோடான கோடி சக்தி துகள்கள் ஒரு தொகுப்பு இயக்கமாக நெருக்கமாக இயங்கும் போது அது பருப்பொருளாக காட்சி அளிக்கிறது. அப்போ நீங்கள் நல்ல பயிற்சி எடுத்து எடுத்து 5 நிமிடம், 6 நிமிடம், 8 நிமிடம் என்று சொல்லி அந்த உடலையே கவனிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களை அறியாமலேயே ஒரு உணர்வு ஏற்படும், சக்தி உணர்வு. சக்தி தான் எல்லாவற்றுக்கும் அடிப்படை. சக்திக்கு 2 அம்சங்கள் இருக்கு. ஒன்னு அசையா சக்தி, இன்னொன்று அசையும் சக்தி. சக்தி தான், அது அசையாத போது அது சிவநிலை என்றும் அசையும் போது சக்தி நிலை என்றும். சிவநிலை என்றால் ஸ்டாட்டிக் எனர்ஜி, ஸ்டாட்டிக் ஸ்டேட் அல்லது இன்ஹரண்ட் எனர்ஜி என்றெல்லாம் மொழிபெயர்க்கணும். அசையா சக்தி, அடக்கமுற்ற சக்தி, நிச்சலனம், அதுவே அசையற் போதும். சரணம், அசையும் சக்தி, டைனமிக் எனர்ஜி. இப்போ நாம எதை பார்க்கிறோம்? மனதை கொண்டு உடலை பார்க்கிறோம். உடல் பார்ப்பதற்கு அசைவிட்டிருப்பதாக நினைச்சிட்டு பாருங்கன்னு சொல்றேன். ஆனா உடல் எதுவாலானது? பல கோடி சக்தி கூறுகளால் ஆனது. இங்க இருக்கிற சக்தி இயங்கும் சக்தி, டைனமிக் எனர்ஜி. அப்ப முதல் முறையா சக்தியினுடைய இயக்கத்தை நீங்க உணர ஆரம்பிக்கிறீங்க. நல்லா கவனிக்கணும், சக்தியினுடைய இயக்கத்தை உணர ஆரம்பிக்கிறீங்க. என்ன மாதிரி சக்தி? நுண் சக்தி. விண் என்பது முதல் சக்தி மூலக்கூறு இல்லையா? அது அவ்வளவு சீக்கிரம் யாராலையும் உணர முடியாது. ஏன்னா மிக மிக நுட்பமான நுண் அதிர்வுகளோடு கூடிய அந்த மிக சிறிய சக்தி மூலக்கூறுடைய சுழல் இயக்கத்தை உங்க உணர்வுக்கு கிடைக்க ஆரம்பிக்க எப்போ? உடலையே கவனிச்சுட்டு. அது ஒரே நிபந்தனை, எண்ணங்களற்று. உடலின் அசைவற்ற தன்மையை கவனித்துக் கொண்டே இருக்கிற போது உடலுக்குள்ளாக உடலை எல்லையாக கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிற விண் துகள்களின் சுழல் ஓட்டம் உணர்வுக்கு தட்டும். அது உணர்வுக்கு வந்த பிறகு மீண்டும் அப்படியே கவனிச்சுட்டே இருந்தீங்கன்னா அது ஆனந்தமா இருக்கும். அது எப்படின்னா தெரியும், அதனுடைய நேச்சர், அந்த சக்தி மூலக்கூறுடைய இயக்கம், சுழற்சி, ஓட்டம் எல்லாமே அவ்வளவு இனிமையானது. அதான் வள்ளுவர் ஒரு இடத்துல சொல்றாரு, அன்பின் வழி உயிர்நிலை என்று சொல்றார். உயிர்நிலைனா என்ன? உடல்ல எல்லை கிட்ட இயங்குற உயிர் ஓட்டம் தான் உயிர்நிலை. நீர்நிலைன்னு சொல்றது மாதிரி இது உயிர்நிலை. அங்கதான் அன்பு இருக்குதான், லவ். லவ்னா என்ன? ஆனந்தம். அதனுடைய இன்னொரு பொருள், ஒருத்தன் ஆனந்தமா இருக்கான்னு சொன்னா அவன் எல்லாத்திலையும் அன்பாக இருப்பான். எவன் கவலைப்பட்டு தான் இருக்கானோ அவன் எல்லாத்தையும் கோபப்பட்டுக்கிட்டே இருப்பான். ஏன்னா அவனுக்குள்ள கவலை எல்லாத்தையும் கோபப்பட வைக்கிறது. எப்போ அவனுள்ள அவன் ஆனந்தன், ஆனந்தம் என்ற நிலைக்கு வரானோ அவனிருந்து அன்பு வெளிப்பட ஆரம்பிக்கும். அன்பின் வழி அது உயிர்நிலை. அப்ப அந்த உயிர்நிலை மீது மனதை நாம செலுத்த வேண்டியிருக்கு நித்யானந்த தத்துவத்தில். இது செய்யற முறை எப்படின்னு கேட்டீங்கன்னா 2 3 முறை விதம் ஐயா மகரிஷி அவங்க கொடுத்துருக்காங்க. இங்க என்ன செய்யறோம்? சிறிது நேரம் மூலாதாரத்தில் தவம் ஏற்றுக்கிறோம். மூலாதாரம் என்பது ஜென சென்டர், ஜெனரேட்டிங் சென்டர். அதுதான் லைஃப், உயிர் சக்தி வந்து திணிவாக இருக்கிற இடம். அங்க நல்ல கவனத்தை செலுத்துற போது திணிவு, உயிர் தோளுடைய திணிவை நாம அங்க உணர முடியும். கொஞ்ச நேரம் பிறகு மூச்சு எடுத்துக்கிட்டே உச்சிக்கு வரணும்.
மனசு உச்சிக்கு வரும்போது அந்த உயிர் சக்தியும் மேல வரும். அப்புறம் மூச்சை விடுற போது அந்த சக்தியை உடல் முழுவதும் பரவுவதாக பாவிக்கணும், ஒரு அபிஷேகம் செய்வது போல. சக்தியான சக்தியை கொண்டு அபிஷேகம் பண்ற உடலை, உடல் முழுவதும் சக்தி பரவும். மீண்டும் மூலாதாரம், மூச்சை எடுத்துக்கிட்டே உச்சி, மூச்சை விடும்போது உடல் முழுவதும் சக்தி பரவுவதாக பாவனை, மீண்டும் மூலாதாரம். இப்படியே மெதுவாக ஒரு 10 முறை செய்துட்டு உடல் முழுவதும் படரை விட்டுட்டு அந்த உடலையே கவனிக்க 5 நிமிஷம் 10 நிமிஷம் முடிச்சிடும். இப்போ இந்த தவத்தை செய்யலாம். நன்றாக நிமிர்ந்து அமர்ந்து கொள்ளணும். கைகளை கோர்த்து கண்களை மூடி நிமிர்ந்து அமர்ந்து, குறிப்பாக எண்ணங்களிலிருந்து மனதை விடுவித்துக் கொண்டு, சற்று நேரம் அமைதியாக இருக்கும். அமைதினா என்னன்னு கவனிங்க. எண்ணங்களே இல்லாத போதும், சிந்தனை இல்லாத போதும், அகத்திலும் புறத்தே அமைதியே நிலவுகிறது. எண்ணங்களே இல்லாத போதும் நிலவுகிற அமைதி இப்போ பெற்றோர்களை வணங்கிக் கொள்ளலாம். ஆசான் அருள்தந்தை அவர்களை வணங்கிக் கொள்வோம். நாம் அமர்ந்திருக்கிற அந்த அறை முழுவதும் இறையாற்றல் நீக்கமர நிறைந்து நிற்பதை பாவிக்கணும். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. இப்போ சக்தி களம் பிரபஞ்சம், கோடான கோடி நட்சத்திரங்கள், எழுந்த வெளி பிரபஞ்ச சக்தி, இறைவெளியின் சூழ்ந்தளத்தும் ஆற்றலினால் பிரபஞ்ச சக்தி ஒரு அருவி போல உச்சம் தலையில் உடல் முழுவதும் அது அப்படியே அந்த காட்சியை பாவித்து கொண்டே இருக்கணும். அருள் பேராற்றல் உடலிலும் உயிரிலும் அலையலையாக பாய்ந்து நிரம்புகிறது. அருள் பேராற்றல் உடலிலும் உயிரிலும் அலையலையாக பாய்ந்து நிரம்புகிறது. நீல நிறத்தில் பிரபஞ்ச சக்தியே அருவி போல உச்சக்கலையில் உடல் முழுவதும் பரவுகிற காட்சி.
அருள் பேராற்றல் உடலிலும் உயிரிலும் அலையலையாக பாய்ந்து நிரம்புகிறது. இப்போ உடலையே பாருங்க, நீல நிறத்தில் நமது உடல் நீல நிறத்தில், அதாவது தெய்வீக சக்தி நிரம்பி இருக்கு. அந்த தெய்வீக சக்தியை பார்க்கிறோம். இதுதான் பிரணவ சரீரம், ஜீவகாந்த உடல். ஜீவகாந்தம், காந்த உடல், இது பிரணவ சரீரம் என்று சொல்றோம். இந்த பிரணவ சரீரத்தில் முதுகுத்தண்டு அமைந்திருக்கிற இடம் அப்படியே பாருங்க. மூலாதாரமும் உச்சியை இணைக்கக்கூடிய ஒரு சின்ன டியூப் மாதிரி பிரணவ சரீரத்தில். இப்போ அப்படியே மூலாதாரம் மூலாதாரத்தில் மகாசக்தி குண்டலினி சுழன்று இயங்குவதை அழுத்தமாக உணர்கின்றோம். மூலாதாரமும் சுழல் இயக்கம் மூலாதாரம் நல்ல கூர்ந்து பாருங்க. சுழல் அழுத்தம் இப்போ மெதுவா ஒரு மூச்சு எடுத்துக்கொண்டே உச்சி மூச்சை விட்டுக்கொண்டே உடல் முழுவதும் சக்தி பரவுவதாக பாவிக்க. இந்த ஃபவுண்டன்ல தண்ணி அப்படி மேலே போயிட்டு அப்படியே விழும் அந்த மாதிரி மூலாதாரம் மூச்சை எடுத்துக்கொண்டே உச்சி மூச்சை விட்டுக்கொண்டே உடல் முழுவதும் சக்தி பரவுது. மூலாதாரம் மூச்சை எடுத்துக்கொண்டே உச்சி மூச்சை விட்டுக்கொண்டே உடல் முழுவதும் பரவட்டும் சக்தி. மூலாதாரம்
மூச்சை எடுத்துக்கொண்டே உச்சி, மூச்சை விட்டுக்கொண்டே உடல் முழுவதும் பரவட்டும். மூலாதாரம், மூச்சை எடுத்துக்கொண்டே உச்சி, மூச்சை விட்டுக்கொண்டே உடல் முழுவதும் பரவட்டும். இன்னும் மூலாதாரம், மூச்சை எடுத்துக்கொண்டே உச்சி, மூச்சை விட்டுக்கொண்டே உடல் முழுவதும் பரவட்டும். மூலாதாரம், மூச்சை எடுத்துக்கொண்டே உச்சி, மூச்சை விட்டுக்கொண்டே உடல் முழுவதும் பரவுகிறோம். மூலாதாரம், மூச்சை எடுத்துக்கொண்டே உச்சி, மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் உடல் முழுவதும் பரவுகிறோம். இப்ப அப்படியே நிற்கட்டும், அந்த உடலையே கவனிங்க. குறிப்பாக அக உடல், உடலுக்கு உள்ளாக கவனிக்க, தலையிலிருந்து முகம், இடறி, கழுத்து பகுதி, மார்பு, தோள்பட்டை, முதுகு, இரண்டு கைகள், வயிற்றுப்பகுதி, அப்படியே கீழே இறங்கி கால் வாயிலாக பாதம் வரைக்கும், அப்படியே மேலே இருந்து உச்சி, முகம், இடறி, கழுத்து, மார்பு, முதுகு, தோள்பட்டை, கைகள், வயிற்றுப்பகுதி, இடுப்பு பகுதி, கால் பகுதி, பாதம் வரைக்கும், அப்படியே பாவிச்சுக்கிட்டே உடலை கவனி, உடலுக்குள்ளாக பாவிக்க. அக உடல் ஜீவகாத்து, பிரணவ சரீரம், நீல நிறத்தில் பாவித்துக்கொள்ளும். இந்த அருள் பேராற்றல் உச்சியின் வாயிலாக உடலுக்குள்ளாக நுழைந்து உடல் முழுவதும் பரவி நிற்கிற காட்சி. உடலுக்குள்ளாக இயங்கக்கூடிய சக்தி, அதை கொஞ்சம் கவனமாக உள்ள கவனித்து
சக்தியினுடைய இயக்கம் அதை உணர்வுக்கு கொண்டு வாங்க. உணர்வு உடல் முழுவதும் சக்தியினுடைய திணிவு பெற்ற இயக்கம் அது நுண் உணர்வாக உணர்கிறது. உடல் முழுக்க சக்தியினுடைய திணிவு பெற்ற இயக்கம் நுண் உணர்வு நுண் அதிர்வின் உணர்வு மனசு உடலுக்குள்ளாகவே இருக்கட்டும். அந்த இயக்கத்தை உணர்கிற போது அது ஆனந்தமா இருக்கும். சக்தியினுடைய வெளியேற்றமே இன்பம், சிற்றின்பம்.
ஆனா சத்தினுடைய நிலை அந்த நீர்நிலைன்னு சொல்வது போல சக்தியின் நிலை பேரின்பம். அப்படி பாவிச்சுக்கிட்டு உள்ளேயே கவனிங்க, உடல் முழுக்க உடல் எல்லையாக கொண்டு சுழன்று ஓடுகிற சக்தி துகள் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் தவத்தினை நிறைவு செய்கிறோம். நல்ல ஒரு மூச்சு எடுத்துக்கொள்ள. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்வில் எல்லா வளங்களும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு இனிதே வாழ்க, வாழ்க 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 வளம். தவத்தினை நிறைவு செய்து கொள்வோம், உடலை தளர்த்திக் கொள்வோம். இந்த நித்யானந்தம் அனுபவமாக வேண்டுமானால் நல்ல பயிற்சி எடுக்கணும். உடலை மட்டும் கவனிச்சு பழகணும், சும்மா பகலில் நீங்கள் ஓய்வாக இருக்கும்போது சும்மா உங்கள் உடலை கவனிங்க. உடலுடைய இருப்பு, இருப்புன்னா உடல் இருக்குதில்லை, அது இருப்புன்னு சொல்கிறோம். ரெண்டாவது இருப்புன்னா அசைவற்ற, ரெண்டாவது இன்னொன்னும் என்ன சொல்லுவாங்கன்னா ஆங்கிலத்தில் சீட் ஆஃப் கான்சியஸ்னஸ் என்று சொல்லுவாங்க. அதாவது சீட்டு தான் இருப்பு. ஒரு நாற்காலி சீட்டுன்னு சொல்கிறோம், ஒரு பெஞ்ச சீட்டுன்னு சொல்கிறோம். அப்போ சீட் ஆஃப் கான்சியஸ்னஸ் என்றால் நமது உணர்வுடைய இருப்பிடம், அமர்வு. உணர்வின் அமர்வு எங்க? உடலுக்குள்ள. ஆக உடல் என்பது ஒரு இருப்பு நிலை, சீட் ஆஃப் கான்சியஸ்னஸ். இதெல்லாம் கொஞ்சம் ரகசியமான ஏற்பாடு. நான் ஏதோ வார்த்தையில் அப்படியே சொல்லிட்டு இருக்கிறேன், உங்களை மனப்பா இருக்கும். ஆனால் எப்போ கை கிடைக்கும் அப்படின்னா, நீ சும்மா இருக்கும்போது உடலை கவனிக்கணும். கொஞ்சம் மெதுவாக கையை அப்படியே நகர்த்தி கவனிங்க. கண்ணை மூடிட்டு அப்படியே கையை மெதுவாக தெண்டல் வீசுவது போல கையை அசைச்சு பாருங்க. ஏதாவது ஒரு கையை மெதுவாக அது நகருது பாருங்க. அது கவனிங்க, கண்ணில் திறக்காமல் கவனிக்கணும். அப்படியே இந்த பக்கம் கை வருது, அப்படியே மெதுவாக அந்தாண்ட போகுது. அப்போ அந்த கையினுடைய அசைவை நீங்கள் உணர முடியுது. இப்போ அதை அப்படியே நிறுத்திட்டு கையை பாருங்கள், கவனிங்க. கை அசையில் நிற்கிது, ஆனால் கை இருக்கிறது உணர்வுக்கு எட்டுது. அது மாதிரி முழு உடலையும் உணர்வுக்கு எட்டக்கூடிய வகையிலே நீங்கள் உடலை கவனிக்கணும், பழகணும். அப்படியே அதை கவனிச்சுட்டு மெதுவாக உடலுக்குள்ளாக நுழையிற மாதிரி நுழையணும், மனசு நுழையணும். அப்போ உடலுக்குள்ளாக இருக்கிற அந்த இயக்கம், உடலுக்குள்ள ரத்தம் ஓடுது, வெப்பம் ஓடுது, காற்று ஓடுது, உயிர் சக்தி சுழன்று ஓடுது, ஜீவகாந்தம் இயங்கி கொண்டு இருக்குது. எத்தனை இயக்கம் பார்த்தீங்களா உடலுக்குள்ள, அதை உணர்வு கொண்டு வர முடியும். கிட்னியினுடைய இயக்கத்தை கூட உணர்வு கொண்டு வர முடியும். இதயத்தின் துடிப்பை காதால் கேட்க முடியும். ஆனால் என்ன வேணும், நுணுகி உணர்கிற நுண்மான் நுழைவுலகம். அப்போ அந்த அளவுக்கு மனசு, செதறுகிற மனசு
உருவகப்பட்டு ஒடுங்கி உள்ள நுழையணும். எவ்வளவு பக்கம் வரணும்? வரும். எப்போன்னு கேட்டீங்கன்னா, மீண்டும் சொல்றேன், எங்கு உங்கள் மனம் சமாதானம் அடைகிறதோ, நீங்க சமாதானத்தை தக்க வைத்து பழகிறீர்களோ, அதுதான் தகுதி. அப்ப மனம் என்ன, எப்போ அந்த சமாதானம் என்று சொன்னா, நீங்க ஒரு உதாரணம் சொன்ன, திராஸ்ல ரெண்டு பகுப்பு அந்த படியும் கரெக்டா நிக்குமான அசையாம மேல முள்ளு என்ன ஆகும், அப்படி செங்குத்தா நிற்கும், அந்த ஸ்டில்னஸ் அப்படிங்கிறோம். அவன் மனம் எப்போது நிற்கும் என்றால், மனதில் இருக்கிற வேறுபாடுகள், உயர்வு தாழ்வுகள், பிரச்சனைகள், சிக்கல்கள், மனசுல ஒரு போராட்டம், இதெல்லாம் இருந்ததுன்னா அந்த திராசு மேலங்கிகளையும் போறது மாதிரி மனசு என்ன ஃபிளக்சுவேட் ஆகும், மேலங்கிகளும் அசையும். அப்போ சமாதானம் இல்லை. எப்போ சமாதானம்? ரெண்டு தட்டும் திராசுல சமநிலை அடைகிற போது மேல இருக்கிற முள்ளுக்கு சமாதானம், அங்கங்க அலைய வேண்டாம், நிலை கொள்ளும். அதே மாதிரி மனசுல சமாதானம், சமாதானம் என்கிற இடத்துக்கு நாம வரணும். ஆனா பாருங்க, நாம் எல்லாருமே திருமணம் செய்து குழந்தை பெற்று ஒரு குடும்பமா தொழில் செய்து வாழ்றோம், சமுதாயத்தில் எத்தனையோ பேரோட தொடர்பு வச்சிருக்கோம், எல்லாவற்றையும் பார்த்தீங்கன்னா அது எப்படி நல்ல மகிழ்ச்சியா அமைதியா இருக்குதா, பிரச்சனையா இருக்குதா? நிறைய இடங்களில் பிரச்சனை தானே. சிரிச்சு பேசிட்டே இருக்கிறோம், திடீர்னு ஒரு வார்த்தை வந்துடுது, கணவன்ட்ட வந்து மனைவிக்கு வந்து உடனே கோபம் வந்துடுதே. நம்ம என்ன புரிந்து கொள்ளணும், நம்ம சூழ்ந்திருக்கிறவர்களும் சரி, நாமும் சரி, சூழ்ந்திருக்கிற நிகழ்ச்சியும் சரி, ஏதோ ஒரு விதத்தில் நம்ம பாதிப்புக்கு உள்ளாகணும். அது டிஸ்டர்ப்டு மைண்ட் என்று சொல்றோம். நம்முடைய மனம் பாதிக்கப்படுது, டிஸ்டர்ப் ஆகும். அது டிஸ்டர்ப் ஆகாம பார்க்கணுமானால் புரிதல் நிகழணும். நான் ஏற்கனவே சொன்னேன், புரிதல் புரிதல் புரிதல். உங்களையும் நீங்க புரிந்து கொள்ளணும், குறிப்பா உங்களுடைய மனசை நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும். புரிந்து கொண்டு நீங்க ஒரு தீர்வு எடுக்கணும், எப்பவுமே தீர்மானம், டிசைடிங். மனசுலாம் இப்படிதாங்க இருக்கும். எப்படி மனசுனா இப்படிதான் இருக்கும். ஏனென்றால் மனம் என்பது எப்போதும் சுயநலத்தோடு இருந்து தன்னுடைய இன்பத்தை பெருக்கவே முயலும், தன்னுடைய துன்பத்தை போக்கவே முயலும். அவர் முயல்கிற போது பிறருக்கு துன்பம் வந்தாலும் பரவாயில்லைன்னு நினைக்கும். தட் இஸ் மை மனம் என்பது அப்படித்தான். இதமா பேசினா வாலாட்டும், இல்லைன்னா குலைச்சிரும் கடிச்சிரும். மனிதர்கள் எல்லாருமே அப்படித்தான், யாருமே விதிவிலக்கு அல்ல. அப்படின்னு மனதை புரிஞ்சுக்கிட்டா, வீட்டில் அவங்க ஏதாவது ஒரு காரணத்தினால ஒரு கடும் சொல் சொல்றாங்க, அல்லது நம்ம ஒரு அலட்சியமா ஒரு புழு மாதிரி பார்த்து பிஹேவ் பண்றாங்க, நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணணும்? மனம் அப்படிதான் இருக்கும். சச்சினஸ் மனம் அப்படித்தான், எதுவுமே அப்படிதாங்க. ஒரு கல் கடினமா இருக்கு, ஏன் கல் கடினமா இருக்கு? அப்படித்தான், அது கடினமா இருந்தா தான் கல். நெருப்பு ஏங்க சுடுது? அப்படித்தான், சுட்டாதான் அது நெருப்பு. அப்ப பாருங்க, இயற்கையில ஒவ்வொன்றுக்கும் ஒரு தன்மை வெளிப்பாடு இருந்துகிட்டே இருக்கா இல்லையா? அது நமக்கு சில நேரத்துல நமக்கு பிடிக்கல, சில நேரத்துல பிடிக்குது, சில நேரத்துல ஏற்றுக்கொள்ள முடியுது, சில நேரத்துல ஏற்றுக்கொள்ள முடியல. அது அந்த பொறுப்பு, அந்த பொருளுடைய விஷயத்தன்மை அல்ல, நம்ம மனதின் நிலை. நெருப்பு சுடும், அதனுடைய தன்மை. ஆனால் நெருப்பு பயனுடையது, அதனுடைய உண்மை. நாம நெருப்புல கவிச்சா சுடும், ஆகவே நெருப்பு வெறுக்கலாமான்னு அன்னைக்கு நான் கேட்டது மாதிரி, அது அப்படித்தான். அதை புரிந்து கொண்டு அதுக்கு தக்கவாறு நீ எப்படி இருக்கணும், எப்படித்தான், இதுதான் டாக்டிஸ். இந்த புரிந்து கொள்தல் நிகழுமானால் நமக்கு சமாதானம் வர ஆரம்பிச்சது, அமைதியும் தொடர்ந்து வரும். இந்த அமைதியை தக்க வைக்கணும், முதல்ல சமாதானத்தை தக்க வைக்கணும். சமாதானம் அடைந்தவருடைய மனசு அமைதிங்கிற ஆழத்துக்கு போகும். அமைதினா, நீங்க அந்த வெளியில யாருமே இல்லைன்னா சத்தம் போடாமல் இருந்த ஒரு இடத்துல அமைதியா இருக்கும்னு சொல்லுவோம் இல்லையா, பயான அமைதி.
மயானத்துல அமைதியா தான் இருக்கும். எனக்குற அமைதின்னு சொல்லுது உங்க மனதினுடைய அமைதி. அதுக்கு சூழ்நிலைய நீங்க காரணம் சொல்லக்கூடாது. தீபாவளி பசங்க வெடி வச்சுக்கிட்டே இருப்பாங்க, சத்தம் அப்படி கேட்கும். ஐயோ சத்தமா இருக்கு, எனக்கு அமைதி இல்லைன்னு சொல்லக்கூடாது, சத்தம் தான் கேட்கும். அப்பவும் அமைதியா இருக்கும், அதான் அமைதி. அந்த அமைதி எப்போ வரும்? சமாதானம் அடைந்தால். தீபாவளி டைம்ல சின்ன பசங்க பட்டாசு விடுவாங்க, அது அவங்க மகிழ்ச்சியை கொடுக்குது. எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த சப்தம் உங்களை பாதிக்காது. அந்த பசங்களுடைய மகிழ்ச்சியை நீங்க கவனிச்சீங்கன்னா அந்த பட்டாசுடைய சப்தம் உங்களை பாதிக்காது. ஏன்னா அந்த சமாதானம் அடையிறீங்க, உண்மையை புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ சம்பவம் அமைதினா என்னன்னு பாருங்க. அமைதி என்பது ஒரு இன்ஹரண்ட் ஃபேக்டர், உள்ளார்ந்த உண்மை. அந்த உண்மை வந்துருச்சுன்னா, அந்த அமைதி வந்துருச்சுன்னா, இப்போ ஏதோ சில பிரச்சனைகள் வாழ்க்கையில இருக்கு. பிரச்சனை இல்லாத மனுஷன் யாருமே இல்லை. மரணம் வரைக்கும் பிரச்சனை தான். சுடுகாட்டில் நம்ம உடம்பு பிணமா இருக்கிற போது கூட பல பிரச்சனைகள். அங்கே சுடுகாட்டு போனா தெரியும், அதையும் சொல்லுவாங்க. வைராக்கியம் சொல்லி சரி வேண்டாம், அப்புறம் பார்த்துப்போம். சுடுகாட்டு வைராக்கியம் ஒண்ணு இருக்கு, மயான வைராக்கியம். பிரச்சனை அங்கேயும் பிரச்சனை, பிரச்சனை இல்லாத நாளே இருக்காது. ஆனா நம்ம என்ன சொல்றோம், இந்த பிரச்சனைக்கு ஆங்கிலத்துல ப்ராப்ளம்ஸ் அப்படிம்போம். இந்த ப்ராப்ளத்துக்கு தமிழ்ல கணக்குன்னு சொல்லுவோம். தமிழ்ல முதல் பிரச்சனை, அது ஆங்கிலத்தில் அப்படியே மொழிபெயர்க்கிற போது ப்ராப்ளம்னு சொல்றோம். ப்ராப்ளம்ங்கிற ஆங்கில வார்த்தையை மீண்டும் தமிழ்ல மொழிபெயர்க்கிற போது கணக்குன்னு சொல்றோம். இப்போ கணக்கா பிரச்சனையா? ரெண்டும் ஒண்ணுதான். எப்படி கணக்கு போட்டா சரியா புரியலையோ அது பிரச்சனை ஆயிடுது உடனே. கணக்கு எனக்கு பிணக்கு நான் பாரதி. ஏன்னா கணக்கை சரியா போடணுமானா சூத்திரம் தெரியணும். சூத்திரம் தெரிஞ்சாதான் கணக்கு சரியா போட முடியும். கணக்குல பெரிய பெரிய கணக்குலாம் இருக்கு. கல்லூரிக்கு போனீங்கன்னா அதுக்கு மேலெல்லாம் போனீங்கன்னா. சோ ஹவு டு சால்வ் த ப்ராப்ளம்ஸ், கணக்குகளை எப்படி நம்ம போடுறது அப்படின்னா அதுக்கு சூத்திரங்கள் இருக்கு. நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனை என்ற கணக்குகளை சமன் செய்ய வேண்டுமானால் சில பல சூத்திரங்கள் இருக்கு. அது முதல் சூத்திரம் அமைதி. பிரச்சனை எவ்வளவு பெருசா இருந்தாலும் நீ அமைதியா அதை கவனிங்க. அமைதியா எப்ப கவனிக்க முடியும்? நான் சொல்லிடலாம் அமைதியா கவனிங்க, பிரச்சனை வந்ததுல தெரியும். ஆனா சமாதானத்தை தக்க வைத்து தக்க வைத்து அமைதினா என்னன்னு உணர்ந்துகிட்ட பிறகு சரி பிரச்சனை வரட்டும். முதல் ரீதியில அமைதியா அதை அணுகணும். அமைதியா அணுகினால் இந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணலாம், சமாளிக்கலாம் அப்படிங்கிற யுக்தி உங்களுக்கு உள்ள இருந்தே வரும். யார்கிட்ட கேட்க வேண்டியது இல்லை, உங்களுக்கு உள்ள இருந்தே வரும். ஆனா நம்முடைய பழக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா பிரச்சனை வந்ததும் டென்ஷன் ஆயிடும், கை கால கிளை போட்டுருவோம், அழிச்சுவோம்னு பதறுவோம். இந்த பதற்றத்தினால என்ன ஆயிடும், சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனை ஆயிடும். நல்லா கவனிக்கணும், ஏன்னா பிரச்சனை இல்லாத உலகத்தில் யாருமே இல்லை. பிரச்சனையை சமாளிக்க முடியலன்னா மனசுல கவலை வந்துடும். நீண்ட நாள் கவலையா இருந்தா உடல் நோயிடும், டெத்தே வரும், மரணமே வரும். ஆனால் இப்போ நாம யோகம் பயிலக்கூடிய ஒரு யோகி தைரியமா வரட்டும், எந்த பிரச்சனையான வரட்டும், நான் ஒன்றும் அஞ்ச மாட்டேன், வரட்டும் கவனிப்போம், சமாளிக்க ட்ரை பண்ணுவோம், முடியலையா ஏற்றுக்கொள்ளும் போற போகட்டும். இந்த மாதிரி ஒரு மனோபலத்தை முதல்ல பெருக்கிக் கொள்ளணும். மன அமைதியை தக்க வைக்கணும், மனோபலத்தை பெருக்கி வைக்க, பெருக்கி பெருக்கி பழகணும். இதெல்லாம் எதற்கு தெரியுங்களா? பிரச்சனைய எப்படி அணுகுவது, கையாளுவது ரெண்டாவது. ஹவு டு அப்ரோச் த ப்ராப்ளம், தென் ஹவு டு ஹேண்டில் த ப்ராப்ளம். முதல்ல எப்படி அணுகுவது, என்ன? அப்ப அணுகும் போது வேகமா அணுகக்கூடாது, கொஞ்சம் விலகி நின்று எட்டி பார்த்து பிரச்சனையுடைய வீரியம் என்ன, இந்த பிரச்சனை வருவதற்கு என்ன காரணம், யார் காரணம், அது என்னுடைய பங்கு என்ன,
இப்படி பல கோணங்கள்ல பிரச்சனையை நாம அணுக வேண்டியிருக்கு. திருக்குறள்ல ஒரு அருமையான பாடல் இருக்கு, இடுக்கண் வருங்கால் நகுக மற்று அதை அடுத்து ஊர்வது அகது ஒப்பது இல். சாதாரணமா இந்த பாடலுக்கு பொழிப்புரை பார்த்தீங்கன்னா தமாசா இருக்கும். என்ன எழுதியிருப்பாங்கன்னா, துன்பம் வரும்போது மகிழ்ச்சியே இரு. நம்ம படிச்சிருக்கோம் சின்ன வயசுல, அப்படிதான் நானும் படித்தேன். ஆனா பிற்பாடு உணவு தட்டிய பிறகுதான் தோணுச்சது, துன்பம் வரும்போது எப்படி சிரிக்க முடியும், மகிழ்ச்சியாக இருக்க முடியும், தப்பு. அப்ப நான் மீண்டும் அந்த குரலை எடுத்து வார்த்தைகளை நல்லா திரிவா ஊடுருவி பார்த்த போது அவர் என்ன சொல்றார் பாருங்க, நீங்க கவனிக்கணும். நல்ல இடுக்கன் வருங்கால் பிரச்சனை வரும்போது நகைகன்னா சிறின அர்த்தம் இல்லை, விலகி போ, கீப் டிஸ்டன்ஸ். அது எப்படி, அதுக்கு நான் இன்னும் வலுவான ஒரு ஆதாரம் கொடுப்பேன் அப்படின்னா, அடுத்த வரி மற்று நீ விலகி போகாம அதை அடுத்து ஊர்வது. நீ அந்த பிரச்சனைக்குள்ளேயே இன்வால்வ் ஆனா அகது ஒப்பதியில் அதை விட பெரிய பிரச்சனை இல்லை, துன்பம் இல்லை. அழகா ரத்தன சுருக்கமா சொல்றார், எந்த பிரச்சனையா இருந்தாலும் முதல்ல விலகி நில். அப்படின்னு என்ன அர்த்தம், அமைதியா பொறுமையா பிரச்சனைனா என்ன பாரு. அப்படி பார்த்தால் பிரச்சனையுடைய வீரியம் தெரியும், காரண காரியங்களை கண்டுபிடிக்க முடியும். இப்ப காரணத்தை கண்டுபிடிச்சிட்டோம், இந்த காரணத்தை போக்க முடியுமான்னு பார்க்கலாம். முடியுமே, ஏன்னா நீங்க காரணத்தை பார்த்தது, ஓ பிகாஸ் ஆஃப் திஸ், ஓ இதனாலதான் அப்படி நடந்துருச்சா, இது ஈஸி, ஐ கேன் ஈஸிலி ஹேண்டில் இட், என்னால ஈஸியா சமாளிச்சுக்கலாம், இல்ல இன்னொரு மூலமா போய் சமாளிச்சுக்கலாம். ஏதோ ஒரு ஆன்சர் உங்க மனசுக்குள்ள இருந்து வரும். ஏன்னா உங்க மனதின் ஆழத்தில் நீங்க அமைதி ஆயிட்டீங்கன்னா அந்த ஆழத்தில் இறைவன் இருக்கிறான். என்னவாக, பேரறிவாக, பேராற்றலாக அவன் உங்களை அப்படியே எடுத்து கொடுப்பான், அந்த சூத்திரத்தை எடுத்து கொடுப்பான், இப்படி சால்வ் பண்ணும். ஆனா நீங்க அமைதியா இருக்கணும், ரொம்ப அமைதியா இருக்கணும். அமைதியா இருக்கணும்னு அந்த நேரத்தில் இருக்க முடியாது, இருந்து பழகணும். அமைதியா இருக்கணும்னு அப்படியா தனியா ஒரு அறையில் போய் கதவுலாம் போட்டிட்டா, நோனோ, உங்க மனசுக்குள்ளே எப்ப அமைதி வரும், திரும்பி ஞாபகப்படுத்துற சமாதானம் அடைந்தால். சமாதானம் எப்ப அடைய முடியும், நடக்கிற நிகழ்வுகளை புரிந்து ஏற்றுக்கொண்டால். பாருங்க, ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்க ரிவர்ஸ்ல போறீங்க. இதை திறசிரி பழகணும், பழகினா பிரச்சனை வரும், எந்த ரூபத்தில் வேணாலும். ஆனா உங்களுக்கு உள்ள ஒரு ஆத்ம பலம் கிடைச்சிடும், வரட்டும், சந்திப்போம், சிந்தித்து முடிவு எடுப்போம். இப்போ சிந்திக்க ஆரம்பிக்கிறோம், பிரச்சனையுடைய பிரச்சனை எப்படி. இந்த மகரிஷி இன்னொரு கோணத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதற்கு தீர்வு உண்டு, திறக்க முடியாத பூட்டுகளே இல்லை என்பார். பூட்டு தயாரிக்கும் போதே அதுவும் சேர்த்து சார்ஜிங் சேர்த்துன தயாரிக்கிறா, பூட்டை மட்டும் எந்த கம்பெனியும் தயாரிக்கணும்னு. அவன் பூட்டத்தில் இருக்கிற சாவி இருக்கு, ஆனால் என்ன கண்டுபிடிக்கணும், எது இந்த பூட்டை திறக்குங்கிற சரியான சாவியை கண்டுபிடிக்கணும். அது மாதிரி பிரச்சனை என்பது பூட்டு, ஒரு பூட்டு வந்துருச்சு, நம்ம ஏதோ ஒன்று போட்டு பூட்டுதுன்னா அழுத்துது, அதுக்கு திறக்கிற சாவி எங்க, ஒரே ஒரு சாவி தான். மனம் என்ற பூட்டை திறப்பதற்கு ஒரே ஒரு சாவி, அறிவு என்ற சாவி. இந்த சூத்திர அறிவு தான். அந்த அறிவு எப்படி இருக்கணும், டென்ஷன் ஆகாம இருக்கணும், குழப்பம் இல்லாம இருக்கணும், அமைதியா இருந்தால். ஒரு ஒரு சின்ன சூத்திரம் சொல்றாரு மகரிஷி, நீங்க எத்தனை பிரச்சனை வந்தாலும், நீங்க படிச்சிருப்பீங்க இந்த கவலை ஒழித்தல்ங்கிற அதிகாரத்துல மிக தெளிவா மகரிஷி கொடுத்துருக்காங்க. அதாவது உடனடியாக தீர்வு காண வேண்டிய பிரச்சனை, ஒத்தி போட்டு தீர்வு காண வேண்டிய பிரச்சனை, அலட்சியப்படுத்த வேண்டியது, ஏற்றுக்கொள்ள வேண்டியது. இது ஒரு நல்ல அற்புதமான ஒரு அணுகுமுறை. உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்க என்ன பண்ணுங்க, இந்த பிரச்சனையை உடனடியா கவனிச்சு முடிவுக்கு வரணுமா, இல்லை அப்புறம் பார்த்துக்கலாம், ஒன்றும் அவசரம் இல்லை அப்படின்னு ஒத்தி போடணுமா, அல்லது இந்த பிரச்சனையை ஒன்றும் செய்ய முடியாது அலட்சியப்படுத்தணுமா, அல்லது ஏற்றப்படணும்.
இந்த நாலு காலமும் சொல்லுவோம். அதுக்கு இந்த உங்களுக்கு தெரியும், நீங்க தற்சூழ்நிலை அந்த கவலை ஒழித்தல பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் ஒரு 5 நிமிஷம் அமைதியா தியானம் பண்ணிட்டு இருக்கட்டும், கொஞ்சம் டிஸ்டன்ஸ், டிஸ்டன்ஸ்னா கொஞ்சம் அமைதி, அமைதியா இருந்து அந்த பிரச்சனையுடைய வீரியத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எல்லாருக்கும் அறிவு இருக்கு, ஆற்றல் இருக்கு, என்ன வேணும்னா அந்த அறிவு ஆற்றலை பயன்படுத்துவதற்கு முதல்ல மனசுல அமைதி இருந்தாதான் ஆற்ற முடியும். பண்ணிட்டு சால்வ் பண்ணுங்க, அப்படியே போயிடும். ஆனா எந்த பிரச்சனையா இருந்தாலும் தேக்கத்துல வைக்கக்கூடாது, இருப்பு கட்டி வைக்கக்கூடாது, உடனுக்கு உடன். வேற ஒண்ணு செய்ய வேண்டாங்க, நான்கா பிரிச்சு அதை பாருங்க இது எந்த கட்டத்துல வரும். சில பிரச்சனைகள் ஒண்ணும் செய்ய முடியாதுங்க, நம்ம ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். நீ வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ள வேண்டிய பிரச்சனைன்னு ஒண்ணு இருக்கு, ஒண்ணு ரெண்டு இருக்கு. சில உதாரணம் சொன்னா, சில வீட்டுல குழந்தைகள் பிறக்கும் போதே முடமா பிறந்துடும், ஒண்ணுமே செய்ய முடியும், வைத்தியம் கூட பார்க்க முடியாது. என்ன பண்ணணும், நல்ல தைரியமா ஏதோ நான் செய்த வினை கர்மா அதனை இந்த ஜென்மத்துல போக்குறதுக்காக இறைவன் இப்படி ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்திருக்கிறான் அப்படின்னு பொறுமையா அந்த குழந்தைய வளர்க்கறது செய்யறது இதெல்லாம் அனுபவிக்கணும். நாம் செய்த கர்மாவை அனுபவிச்சு தீர்க்க வேண்டியது, இதை யாருக்கு மேலேயும் பொறுப்பு சொல்ல முடியாது, அனுபவிச்சுதான் தீர்க்க. ஆனா அனுபவிக்கிற போது என்ன தெரியுங்களா, துக்கத்தோடு அனுபவிக்க கூடாது. இங்கதான் மகிழ்ச்சியான என்ன அர்த்தம், துக்கமா இல்லைன்னா என்ன அர்த்தம், நான் செய்த வினை அது இந்த ஜென்மத்தில் கழித்து நான் இறைநிலை உணர்வு பெறுவதற்காக இறைவன் எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்துருக்கா, இதனை அனுபவி, இதனை சரியா அனுபவிச்சு நான் ஹேண்டில் பண்ணீங்கன்னா, அந்த குழந்தைய நல்லா ஹேண்டில் பண்ணி வளர்த்தீங்கன்னா உன் அத்தனை வினைப்பதிவுகள் உணர்த்து போகும், நீ இறைநிலை உணர்வு பெற தகுதி உடையவனாக மாறுகிறாய். இதுதான் துன்பப்படுகிறவன் பாக்கியவான் என்று ஜீசஸ் சொன்னார். பாருங்க அது எப்படி துன்பப்படுவது பாக்கியம்னா, அதை உன்னுடைய வினையினால வந்தது, அது துன்பமாக இருந்தாலும் நான் அதை ஏற்றுக்கொள்றேன், அதை கண்டு நான் தோண்டு விடாம அமைதியாக அதை ஹேண்டில் பண்ணுவேன் அப்படின்னா நீ பாக்கியவான். ஏன், உன்னுடைய வினைப்பதிவு கழியுது. இப்போ எல்லாரும் சொல்றேங்க, யாரெல்லாம் நல்லையே துன்பப்படுங்க, நீங்க எல்லாரும் பாக்கியம், துன்பப்படாதவன் அபாக்கியவான். என துன்பப்படாதவனுக்கு இடைநிலை உணர்வு கிடைப்பது கொஞ்சம் சாத்தியம் குறைவு தான். திருக்குறள்ல கூட அதுக்கு ஒரு பாடல் இருக்கு, சுட சுடரும் பொன்போல் ஒளிர்விடும் துன்பம் சுட சுட நோற்பிற்பவருக்கு. என்ன அர்த்தம், தங்கத்தை கொல்லன் பற்றையில சாரி கோல்ட்ஸ்மித் தங்க ஆசாரி நெருப்புல போடுறான், உருக்குறான், சின்ன சுத்தியால அடிக்கிறான், நீட்டுறான், வளைக்கிறான், எந்தெல்லாமோ செய்யறான். அப்ப இந்த தங்கத்துக்கு என்ன ஏற்படும், வலி வேதனை. ஆனா அது பொறுத்து கொண்டால்தான் அந்த தங்கங்கிற பொருள் ஒரு நல்ல ஆபரணமா நல்ல ஒளி ஷைன் பண்ணக்கூடிய சுட சுடரும். சுடர் என்ன, நெருப்பு சுடும்போது சுடர்னா ஷைனிங். சுட சுடரும் பொன் போல் தங்கம் போல் ஒளிர்விடும், நல்ல பிரகாசம் ஆயிடுவாங்களாம். யாரு, துன்பம் சுட சுட நோக்கிருப்பவருக்கு. யார் தனக்கு வந்த துன்பத்தை சுட சுட ஏற்றுக்கொள்கிறார்களோ, கவலைப்படலையோ, அது எப்படி அணுகணும் எப்படி சமாளிக்கணும்னு புத்தியை பயன்படுத்துறாங்களோ, அவங்க 6வது அறிவு என்ன ஆகுது, இப்போ சிந்தனைக்கு உட்படுது, உண்மையை கண்டுபிடிக்கிறாங்க. மை காட், திஸ் மச், இவ்வளவுதானா, இப்ப பாருங்க அவங்க ஷைன் ஆகிறாங்க, அவன் பாக்கியவன். அதனால உங்களுக்கெல்லாம் நான் ஒரு சமாதானத்தை சொல்றேன், நீ துன்பப்படுகிறாயா, நீ பாக்கியவா, உன் பிள்ளை அப்படி பேசிடுச்சியா, நீ பாக்கியவா, உன் கணவர் உன்னை சரியா கவனிக்கலையா, நீ பாக்கியவா, இந்த உலகம் உன்னை தூற்றுதா, நீ மிக மிக பெரிய பாக்கியவா. இது ஒரு பெரிய சமாதானம், இதை நீ நல்ல புரிந்து ஏற்றுக்கொண்டீர்களானால் நீங்க அந்த சமாதானம் என்ற பாக்கியத்தை அடைகிறீங்க. இன்னும் நீங்க நுட்பமா பாத்தீங்கன்னா பிரச்சனைகளை
பிரச்சனை ஒன்று கிடையவே கிடையாது. இது மேல்கட்டம், இட் இஸ் நோ ப்ராப்ளம் அட் ஆல். துன்பப்படுகிறவன் பாக்கியவான் என்று சொன்னாலும் நீங்க அறிவுரை தெளிப்பெற்றுக் கொண்டே வருகிற போது ஒரு உண்மை தெரியும், துன்பம் என்பது இல்லவே இல்லை. ஏதோ உடலுக்கு பாத்ரூம் போனோம், ஒண்ணுக்கு போனோம், இன்னும் மணி ஆகலை, விடலை, பிளாடர் நிறைஞ்சிருச்சு, அடக்கி வச்சுட்டு இருக்கிறோம், துன்பம். இது உடலுக்குன்னு ஒன்று ரெண்டு துன்பம் உண்டு, அதை வந்து நம்ம சமநிலைப்படுத்திக்கிடலாம். ஆனால் மனமும் துன்பம்னு ஒன்று எடுக்குது இல்லையா, பிரச்சனை என்ன? அது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இல்லாத பிரச்சனை இருப்பதாக மனசு எடுத்துக்கொள்ளும். தட் இஸ் வை மைண்ட் இஸ் மித். மனம் ஏறு மாயை. ஓ, நீங்க ஒரு நீர்நிலையை பார்க்குறீங்க, நீர்நிலை நினைச்சிட்டு காலத்துக்காக அதை தேடி போறீங்க, ஆனா அந்த நீர்நிலை உங்களை விட்டு விலகி போயிட்டே இருக்கு. அது ஏன் தெரியுங்களா? அது காணல் நீர், மனசுக்கு தெரியல, அது நினைக்குது இது நீர்நிலை, போயிட்டே இருக்கு, இவனும் பின்னாடி போயிட்டே இருக்கான். இது மாயை, மாயைன்னு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தேட மாட்டோமே, தேட தேடி அலைய வேண்டிய அவசியம் இல்லையே. ஒரு உதாரணத்துக்கு, இதை மாதிரி வாழ்க்கையில 199.99 விஷயங்கள் காணல் நீருக்கு ஒப்பானது. தேவையே இல்லாததை தேவை நினைச்சு அதுல மயங்கி அதை தேடிக்கிட்டே போறோம், பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. பிரச்சனைக்கு என்ன காரணம்? இப்போ தேடுதல், நோ நீட் டு சீக் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நீங்க வரணும். தீர்மானித்தல் அறிவு, தேட வேண்டிய அவசியம் இல்லை, தேடி அடைவதற்கு ஒன்றும் இல்லை. ஒரு உயர்ந்த புரிதல், தேர் இஸ் நத்திங் டு பி அச்சீவ்ட், சோ நோ நீட் டு சீக். சாதிப்பதற்கு உலகத்தில் ஒன்று இல்லை, ஆகவே தேடுவதற்கோ அடைவதற்கோ ஒன்றும் இல்லை என்ற புரிதல் இருக்கு பாருங்க. இது ஞானத்தின் உச்சம். கஷ்டம், அதனாலதான் ஞானத்தின் உச்சம் என்று சொன்னேன். அடைவது ஒன்றும் இல்லையா சார், என்ன சார் சொல்றீங்க? எவ்வளவு விஷயம் இருக்கு, இருக்கு, ஆனா அது எதற்காக அடைய வேண்டும் என்று கருதுகிறாய்? அது அடைந்தால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். சோ உன்னுடைய உண்மையான எதிர்பார்ப்பு மகிழ்ச்சி, மகிழ்ச்சிக்காக இதை அடைய வேண்டும். ஆனா உங்களை கொஞ்சம் நீண்ட காலம் வாழ்ந்துக்கிறவங்களுக்கு தெரியும், பின்னோக்கி பாருங்க, எது கிடைச்சா மகிழ்ச்சியா இருக்கும்னு நினைச்சோமோ அதெல்லாம் உண்மையிலேயே நிரந்தரமாக மகிழ்ச்சியை கொடுத்ததா, இல்ல கொஞ்சம் மகிழ்ச்சியை கொடுத்தது அப்புறம் துன்பத்தை தந்தது? எந்த சுகம் சுகம் நினைச்சோமோ அது சுகமா இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆனா அதுவே துக்கமாகவும் இருக்கு. குறிப்பா கணவன் மனைவி உறவை பாருங்க, வேற எங்கேயும் போக மாட்டாங்க, கடைசி வரைக்கும் இணைந்து வருகிற ரெண்டே ஆன்மாக்கள் கணவன் மனைவி, அந்த ஆண் பெண் நட்பு. திருமணத்துக்கு முன்பு எப்படி, திருமணமான புதுசுல எப்படி, அப்படி நாட்கள் போக போக எப்படி? ஏன் அன்றைக்கு இன்பமாயிருந்த இரண்டு உடல்கள் இன்னைக்கு ஏன் துன்பம் தரணும்? தர வேண்டிய அவசியம் இல்லையே, அங்க ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கே. ஏன்னா பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க, டுகெதர்னஸ் இஸ் எட்டர்னல் லவ். எட்டர்னல் லவ்னா அளப்பரிய இன்பம் எங்க இருக்குன்னா டுகெதர்னஸ், இணைந்திருப்பது. ஆனால் எது இணைந்திருப்பது? உடலும் உடலும் இணைவது சிறிது நேரம், நீண்ட நேரம் இணைய முடியாது. நமக்கே அது ஒரு வெறுப்பு தட்டும், ஒரு சோர்வு தட்டும், போதும் அது வரைக்கும் அப்படி. ஆனால் மனமும் மனமும் இணையுமானால், டுகெதர்னஸ் மீன்ஸ் மனமும் மனமும் இணையணும். சாத்தியம் இருக்குதான்னு பாருங்க, சாத்தியப்படுத்துங்க. என்னை நம்பி வந்த ஆன்மா அது, என் மனைவி பாவம், நான் எடுக்கணும் அப்படி அவங்க நினைக்கணும். பாவம் மனுஷன் ரொம்ப அங்கே இங்கேயும் போயிட்டு சிரமமா இருக்கார், நாம தான் அவரை கவனிக்கணும். மாறி மாறி போட்டி போட்டுட்டு உபசரிப்போம். முதல்ல நம்ம புரியணும், மனைவி வந்து மனைவி அல்ல, துணை, தோழி. எனக்கு ஒரு இது சொல்லுவாங்க, மனைவி என்பவள் வெறும் மனைவி மட்டுமல்ல, அவள் ஒரு அமைச்சர், ஒரு நல்ல நண்பன், நல்ல அறிவுரை சொல்லக்கூடிய நண்பன், தோழன். இரவு சிறிது நேரம் மட்டும் மனைவி, மற்ற நேரங்களில் நல்ல தோழி.
நல்ல உறுதுணை. இப்படி எல்லாம் அந்த வியாக்கியானங்கள் இருக்கு பாருங்க, அதுல இருக்கிற உண்மையை புரிஞ்சுவிடும். அது மாதிரி மாறி கணவன் மனைவி நினைக்கிறது, இப்படி இருவரும் அந்த கணவன் மனைவிங்கிற உறவுல இருக்கக்கூடிய கருத்து ஒற்றுமைகளை, கருத்தின் ஆழத்தை, அங்கு ஓடுகிற அன்பின் இழையை கொஞ்சம் கொஞ்சமாக கணக்கு போடணும். வேற யாரும் கூட வர முடியாது, நம்ம தாய் கூட வர முடியாது. தாயை விட சிறந்த அன்பு இல்லை பார். அஃப்கோர்ஸ் அது உண்மைதான், ஆனால் தாய் இறந்துடுவார் சீக்கிரமா, ஆனால் மனைவி கடைசி வரைக்கும் வருவோம், கணவன் கடைசி வரைக்கும் வருவோம். எந்த உறவு இறுதி வரை? கணவன் மனைவி உறவு. அப்ப அந்த உறவுல மனோரீதியாக எப்படி இணைந்திருப்பதுன்னா, உண்மையான கணவனா இருக்கணும் நான் என் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு உண்மையான மனைவியா இருக்கணும். அந்த உண்மை, ட்ரூத்ஃபுல்னஸ் எவ்ரி ஸ்டெப் இன் அவர் லைஃப், இன் எவ்ரி மொமெண்ட். பக்கத்தில் நாற்காலியில் ரெண்டு பேரும் உட்கார்ந்துருக்காங்க, அப்படின்னு முட்டை பிடிச்சி எழ முடியாமல் அப்படி அக்கடான்னு எழுதிக்கிறேன். ஏன் என்ன பண்ண என்ன பண்ணும் இல்லை, நான் அவனை தண்ணி எடுத்துவேன், இரு நான் எடுத்துக்குவேன். ரெண்டு பேரும் வயசாகி போச்சு, ரெண்டு பேரும் தான் முட்டு வலி. ஆனால் நான் நினைக்கிறேன், ஐயோ பாவம் அவளுக்கு, இரு இரு அவன் எந்திரிக்கும் போது எங்கே போகிற எங்கே போகிற தண்ணி எடு, இரு நான் போகிறேன். சொல்கிறோமா? சொல்ல முடியுதா? கொஞ்சம் நினச்சிப்பான், அவளுக்கு நம்மள மாதிரி வயசாயிடுச்சு, சின்ன வயசுல போய் தண்ணி எடுத்துவான்னு சொன்னோம், தோறு போடணும், கமெண்ட் கொடுத்தோம், எல்லாத்தையும் தான். இன்னைக்கு கமெண்ட் கொடுக்கலாமா, கமெண்ட் பண்ணலாமா, அவள்கிட்ட போய் அதை எது நான் எதிர்பார்க்கலாமா? அவங்களுக்கு என்ன தேவை, நான் என்ன செய்யணும், அவங்க உணர்வு மதிச்சு அது மாதிரி அவங்க நினைக்கணும். மாறி மாறி இப்படிலாம் பண்ணுனா எங்கெங்கே பிரச்சனை இருக்கு? இட்ஸ் நோ ப்ராப்ளம் அட் ஆல், ஒன்லி மைண்ட் இஸ் த ப்ராப்ளம். அன்மெச்சூர்டு மைண்ட் இஸ் த ஒன்லி ப்ராப்ளம். மெச்சூர்டு மைண்ட் அதுக்கு ப்ராப்ளமே கிடையாது. வள்ளுவர் இன்னொரு கவிதையில் சொல்றாரு பாருங்க, இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதார். துன்பத்துக்கு துன்பம் கொடுத்துருவாங்க, பிரச்சனைக்கு பிரச்சனை கொடுத்துருவாங்க. யார் அது பிரச்சனையா எடுக்காதவங்க, துன்பமா எடுக்காதவங்க. தெர் இஸ் நோ ப்ராப்ளம் அட் ஆல். எப்போ ப்ராப்ளம்? மயக்கம், நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க, தப்பா எடுத்துக்கிறீங்க. நிறைய தேவைன்னு நினைக்கிறோம், நிறைய ஆசை வருது. எனக்கு இருக்கிற ஆசையெல்லாம் என் மனைவி நிறைவேற்ற முடியுமா, இல்லை என் மனைவி இருக்கிற ஆசையெல்லாம் நான் நிறைவேற்றி கொடுக்க முடியுமா? ஆசைக்கு ஒரு அளவில்லை, ஆசையை சரியா சீரமைக்கலை, ஆகவே பிரச்சனை. ஆசையினால தானே கடன் வாங்கணும், கடன் இப்போ திருப்பி கொடுக்க முடியல, பிரச்சனை. அப்போ அறிவை கொண்டு சிந்தித்து வாழ்க்கையில் நிறைய முடிவுகளை எடுக்க தவறிட்டோம். ஆலோசிச்சு பாரு, உணர்ச்சி வசப்பட்டு தப்பு தப்பா முடிவு எடுத்துட்டோம். என் பையனை டாக்டர் ஆக்கணும், அவனுக்கு தகுதியே இல்லை, ஆனா பணம் இருக்கு, திமிர் இல்லை, செய்யறோம். புள்ள கேட்கறதுலாம் செல்லமா என்னெல்லாமோ பண்றோம், பிற்பாடு நினைப்போம், சே தப்பா வளர்த்துட்டோம். அப்படி அப்பா அம்மா எல்லா அப்பாவும் நினைக்கிறாங்க தப்பா வளர்த்துட்டோம், தப்பா குழந்தைங்க மேல என்ன இருக்கு தப்பு? அப்ப இதெல்லாம் ஆழ்ந்து சிந்தித்து உண்மையிலே நம்ம எதை பிரச்சனையா எடுக்கிறோம், அந்த பிரச்சனைக்கு என்ன காரணம், அந்த காரணத்தில் என்னுடைய பங்கு என்ன, இப்போ நான் என்ன செய்ய. ஏன்னா எதை நீங்க பிரச்சனையா சந்திக்கிறீங்களோ அது இன்னைக்கு வந்தது அல்ல, அதுக்கு பின்னாடி ஒரு பாஸ்ட் ஹிஸ்டரியே இருக்கு, சரித்திரமே இருக்கு. அதுதான் என்ன சொல்ற காரணங்கள். பிரச்சனை என்பது ஒரு காரியம், அதற்கு பல காரணங்கள், கண்ணி மாதிரி செயின் சிஸ்டம், பல காரணங்கள். அது என்ன காரணம் எட்டி பார்க்கிறோம், அது நானும் ஒரு காரணம். ஓஹோ, நான் ஒருவேளை காரணமா இல்லாமல் இருந்தால் அந்த கண்ணி விட்டு போயிருக்கோம், பிரச்சனை இல்லாமல் போயிடுக்குமே, ஆனால் முடிச்சு போச்சு. நடந்தது நினைச்சு என்ன பிரயோஜனம், அதை நினைச்சு குமைஞ்சு என்ன பிரயோஜனம்னு பாரதி கேட்கிறான். நடந்தது எண்ணி குமையாது, அது மீண்டும் வருமா? இன்று நாம் புதிதாய் பிறந்தோம் என்று கொண்டு, இப்ப நான் புதுசா பிறந்தேன், எனக்கு தான் அறிவு கிடைச்சிருக்கு, சரி இனி பாருங்க வார்த்தை, இனி எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி
நான் என்ன செய்யணும் அல்லது என்ன செய்யக்கூடாது, நான் எப்படி பிஹேவ் பண்ணணும், நான் எப்படி எல்லாத்தையும் புரிஞ்சு ஏற்றுக்கிடணும். ஸோ இதுதான் டிசைடிங் பவர். யூ ஹவ் டு டிசைட் யுவர் லைஃப். யூ ஆர் த ஒன்லி டிசைடிங் அத்தாரிட்டி. இறைவன் அல்ல. நீ இறைவன் உங்க பிரச்சனையெல்லாம் சொல்லிட்டா அவன உங்க பிரச்சனைக்கு காரணம். அப்படி ஒரு இறைவன் இருந்தானே, இருந்து உங்க முன்னாடி அவதாரமா உங்களுக்கு காட்சி கொடுக்குறான்னு வைங்களேன், அவன் என்ன சொல்லுவான், கேப்பா நான் உனக்கு என்ன தரல சொல்லு, என்ன தரல சொல்லு, எல்லாம் தந்திருக்கேன், நீ தப்பு தப்பா பண்ணிட்டு ஏன்ட்டு வந்து பழகி கேட்டேன்னா என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. நான் ஒரு ஜீரோ, பூஜ்யம், பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு சொன்னாம்மா, நான் பூஜ்யன், என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, உனக்கு எல்லாம் கொடுத்துட்டேன். ஆமாவான் பாருங்க, நமக்கு என்ன குறை வச்சுது இந்த இயற்கை என்ற இறைவன், எல்லாம் கொடுக்கலையா, புத்தி கொடுக்கலையா. பைபிள்ல ஒரு இன்னொரு வசனம் வருது பாரு, என் சமூகமும் உனக்கு முன்பாக செல்லும். அதாவது நீ ஒரு இடத்துக்கு போற, நீ வர்றதுக்கு முன்னாடி அங்க போய் நான் உனக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு வைப்பேன் அப்படின்னு அர்த்தம். அது எப்படி, இப்ப மனுஷன் தோன்றி 95 லட்சம் ஆண்டுகள் தான் ஆச்சு, ஆனா பூமி தோன்றி 500 கோடி வருஷம் ஆச்சு. அந்த 95 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடியே பூமிக்குள்ள பெட்ரோல் இருக்கு, இருக்கா எரிபொருள். ஏன்னா மனிதன் இப்படி 2000ல அந்த 19வது நூற்றாண்டுல வந்து கார் கண்டுபிடிப்பான், அவனுக்கு இந்த பெட்ரோல் என்கிற ஒரு திரவம் வேணும் அப்படின்னு வச்சது இல்லை. அதான் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், உனக்கு வேண்டியதெல்லாம் பண்ணி வைக்கும், எல்லாம் இயற்கையில் எல்லா வளங்களையும் வைத்து கொண்டு அந்த வளங்களை எடுத்து வாழ்வின் வளங்களாக மாற்றக்கூடிய அறிவையும் ஆற்றலையும் உனக்கு கொடுத்துருக்கு. இப்போ இறைவன் நம்ம கேட்டோம் சொன்னா நம்ம மாதிரி முட்டாள் உலகத்தில் உண்டுமா? நான் சொன்ன சொல்லுவேன், கோச்சுக்காதீங்கன்னு சொல்லி கேட்பேன், யாரெல்லாம் இறைவன் கேட்கிறீங்களோ அவர்கள் எல்லோரும் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். கொடுத்ததை இழந்துட்டு புத்தி கெட்டு மீண்டும் மீண்டும் கேட்கிறவனை போட்டுவா முடியும் சொல்லுங்க. மேலும் அப்படி நீங்க கேட்டீங்கன்னா நீங்க இறைவனை அவமானப்படுத்துவீர்கள் என்று கூட நான் சொல்லுங்க. யூ ஆர் ஜஸ்ட் இன்சல்டிங் தி லார்ட். எவ்வளவு கொடுத்துருக்கிறான், அதை அவன் இழந்துட்டு மீண்டும் போய் கேட்டு நீங்க அவனை அவமானப்படுத்தினீங்களா இல்லையா? இல்ல, எதுக்கு சொல்றேன்னா ஞான மார்க்கத்துல நீங்க புத்தியை யூஸ் பண்ணும். ஏதோ ஒரு இறைவன் எங்கோ இருக்கிறான், நான் கேட்டதெல்லாம் கொடுத்துருவான், பிரச்சனை வந்தனா அவன் பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் பிரச்சனைக்காக போராடுறோம் வைங்க, அதெல்லாம் இல்லை. அந்த இறைவனே உனக்குள்ளாக பேரறிவாக பேராற்றலாக இருக்கிறான், அதை பயன்படுத்தி காரியங்களின் காரணங்களை கண்டு அதை எவ்வாறு அணுகுவது கையாளுவது என்ற யுக்தியை நம்ம வளர்த்துக்கணுமே தவிர அந்த இறைவனை தேடி போறதுல அர்த்தம் இல்லை. ஆனா நிறைய மக்கள் அதான் ஏமாந்துட்டு இருக்கிறோம். இந்த கோயில்ல அவ்வளவு கூட்டம் எதுக்கு, கடவுளை பார்க்குதுக்கா? ஒருவேளை நான் ஒரு புஸ்தகத்தில் தமாசா படித்தேன், ஜெர்மன்ல எங்கேயோ ஒரு பெரிய சர்ச், அந்த காலத்தில் அந்த சர்ச்சுக்கு மேலே போடுமானா 10-50 படி ஏறி தான் போடுவோம், அவ்வளோ பெரிய சர்ச்சு, உயரமான சர்ச். அப்போ அடிக்கடி அந்த ஃபாதர் வந்து சர்ச்சில் ப்ரீச் பண்ணும்போது இயேசு மகான் விரைவில் வருகிறார் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அச்சுறுத்தி சில விஷயங்கள்லாம் சொல்லுவார், மக்கள் அதை கேட்டு அப்படி போயிட்டு இருக்காங்க. ஒரு நாள் ஒரு பையன், ஒரு அதிக விளைச்சல் பையன் சொல்ற படுசுட்டி, அவன் ஃபாதர்லாம் வர்றதுக்கு முன்னாடி சர்ச்சில் மாசம் ஆரம்பிக்க முன்னாடி மேலே அந்த படிக்கு 50வது படிக்கு மேலே நின்றுட்டு இருக்கான், மக்கள்லாம் வந்துட்டு இருக்காரு. அவன் சொல்றான், ஃபாதர் சொன்ன மாதிரி இன்னைக்கு இயேசுநாதர் வர்றாரா, அவர் எப்போ வரேன்னு சொல்லியிருக்காரு, அதர்மம் தலை தூக்கும் போது மீண்டும் நான் வருவேன் அப்படி சத்தம் போட்டு சொல்றனா எல்லாரும் ஓட்டம், சர்ச்சுக்குள்ள வந்தவங்கெல்லாம் அந்த படி ஏறாம புறமுது காட்டி ஓட ஆரம்பிச்சாங்க. ஃபாதரும் சர்ச்சுக்குள்ள பின்வாசலோடைய வந்தாரு பாருங்க, இந்த பையன் சொல்ல கேட்டு அவரும் ஓட ஆரம்பிச்சிட்டார். இது என்ன கதை,
அப்படின்னா உண்மையிலேயே கடவுள் வராருன்னா எல்லாருக்கும் பயம். ஏன்னா ஒருத்தம் கூட இறை நம்பிக்கையோடு ஒழுக்கத்தோடு பாவம் செய்யாம வாழ்ந்தது யாருமே இல்லை. ஒருவேளை அவன் சொன்ன மாதிரி வந்துட்டா என்ன பண்றது? அப்படிதானே, அவன் வரமாட்டான்னு நம்பிக்கையில இத்தனை பேர் கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறோம். ஆமாவான்னு உங்களுக்குள்ள கேளுங்க. உள்ளுக்கு எவ்வளவு அசிங்கத்தை வச்சுட்டு தீபாதாரனை கொடுத்துட்டு ரெண்டு கையால் வணக்கம் செலுத்தி சர்ச்சில் முட்டி போட்டு மசூதியில் தொழுகை, ஒருத்தருக்கு மனசெரியாவது உண்மை இருக்குதா? கோயிலில் அவ்வளோ பக்தியாக போகிறேன்னா கடவுளை பார்க்க போறீங்களா? இல்லை உங்களுடைய தேவைகளை எடுத்து சொல்ல போறீங்க, உங்கள் பிரச்சனையை எடுத்து சொல்ல போறீங்க, இதனால அவன் திருத்து வைப்பான். பிரச்சனையை செஞ்சது யாரு? அவனா நீங்களும். நான் இறை வழிபாடு குறை சொல்லலை, ஆனால் தவறான இறை வழிபாடு செய்கிறீர்கள் என்று சொல்றேன். உண்மையான இறை வழிபாடு என்பது இறைவனுக்கு நன்றி சொல்லுது. இன்றைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன், இறைவா நன்றி. இன்று எனக்கு 3 நேரம் உணவு கொடுத்தீங்க, இறைவா நன்றி. இறைவனுக்கு நன்றி சொல்றதுதான் பிரார்த்தனையை தவிர வேண்டுதல் அல்ல. திருத்தி கொள்ளுங்க. அப்ப இறைவனுக்கு நன்றின்னு சொன்னா தேங்க் காட், அதுவும் அல்ல. இறைவன் என்கிற அந்த மூலப்பொருள், அந்த சமூகம் எனக்கு முன்பாகவே எல்லாம் எனக்காக செய்து வச்சிருக்கு, அந்த இறைவனுக்கு நான் நன்றி சொல்லணும். அப்படின்னா என்ன தெரியுமா? அந்த இறைவனால் படைக்கப்பட்ட சக மனிதர்களையும் ஜீவ இனங்கள் மீதும் அன்பு கூர்ந்து நன்றி பாராட்டி வாழ்கிற வாழ்க்கை பண்றோமா? இல்ல, இதெல்லாம் எதுக்கு சொல்றது தெரியுங்களா? நாம் ஒவ்வொரு நம்ம ஏமாத்திட்டு இருக்கோம் இறைவனின் பேர். மேலும் மேலும் தப்பு செய்யணும். என்கிட்ட ஒரு அன்பர் கேட்டார் முன்னாடி கேள்வியில, ஐயப்பா கடவுள்கிட்ட கேட்டா கடவுள் கொடுக்க மாட்டாரா? அதெல்லாம் கொடுக்க மாட்டார், கொடுப்பார் நினைச்சுன்னா தப்பு. கேளுங்கள் தரப்படும் சொல்லியிருக்கே, ஒரு கிறிஸ்துவ நண்பர் சொல்லியிருக்காரு. அப்போ இப்போ அது கூட இன்னொரு வாசனை இருக்கப்போ அதையும் சொல்லு. தட்டுகள் திறக்கப்படும் சொன்னார். எதை தட்ட எது திறக்கணும்னு பொருள் தெரியுமா உனக்கு? தட்டுங்கள் திறக்கப்படும், பிறகு கேளுங்கள் தரப்படும். அப்போ எதை தட்ட சொன்னார்? இதெல்லாம் தெரிய முடியாது. அப்புறம் கேட்டா கொடுக்க மாட்டானா? கொடுக்க மாட்டாங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? சின்ன சின்ன உதாரணம் நான் சொல்லுவேன். இப்போ ஊர்ல எலெக்ஷன் வந்துருச்சு, 4 பேர் தேர்தலில் நிற்கிறாங்க, 4 பேரும் அவருடைய இஷ்ட தெய்வத்துக்கு போய் வேண்டுதல் வச்சுட்டாங்க. நான் தங்கத்துல வேல் செய்து தாரேன், கிரீடம் செய்து தாரேன், தங்கத்திலே சிலுவை செய்து தாரு. அவன் அவனுக்கு மதத்துல அவன் வச்சுட்டான். அப்போ இறைவன் கேட்டால் கொடுத்தா 4 பேர் என்ன ஆகணும்? இப்போ தேர்தலில் வெற்றி பெறணுமா இல்லையா? ஆனால் ஒருத்தன் தான் வெற்றி பெறுவான். அவன் சொல்லுவான் கடவுள் கேட்டதை கொடுத்துட்டேன். இப்போ மீதி 3 பேரும். ஆகவே சுருக்கமான உதாரணம், அப்படி ஒரு இறைவன் இல்லை. நீ கேட்டதும் கொடுப்பதற்கு தெர் இஸ் நோ சச் காட். ஏன் இதை தெரியுமா அன்னைக்கு சொல்கிறேன்? நீங்கள் எல்லாருமே தவறாக இறை தத்துவத்தை புரிந்து கொண்டு அல்லது இறை வழிபாடு முறையை சரியாக புரிஞ்சுக்காம உங்களுடைய மயக்கத்தில் உணர்ச்சி வசப்பட்டு என்னென்னலாமோ பண்ணிட்டு இருக்கிறேன். அப்போ பிரச்சனைக்கு தீர்வு உங்களுக்குள்ளேயே இருக்குது. பூட்டு தயாரிக்கிற போது எப்படி சாவியோ அதுபோல் உங்களை உருவாக்குகின்ற போது உங்களுக்குள்ளாக ஒரு சாவியே இருக்கு. திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். அந்த சாவியை கொண்டு திறந்து வா, அப்புறம் பிரச்சனை இருக்கான்னு பார்ப்போம். இருக்காது என்று மனக்கதவு திறந்து விட்டதோ மனதுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை. மனசுக்குள்ள எந்த பிரச்சனையும், என்ன மனம்? ஆழ்மனம். நம்முடைய ஆழ்மனம் பூட்டப்பட்டிருக்கு நடுமனதால். நம்முடைய நடுமனம் என்றால் அனுபவங்களின் குவியல். அந்த அனுபவங்கள்
ஆழ்மனம் என்கிற தெய்வம் இருக்கிற ஆழ்மனம் என்கிற கதவை பூட்டி வச்சிருக்க. அது சிந்தனை என்ற சாவியின் மூலமா தட்டுகிறனால சிந்தனை மூலமா தட்டுறோம், புரியறோம், ஒரு நாள் அது திறக்கும். இதில் ஒரு பியூட்டி என்ன தெரியுமா உங்களுக்கு, அந்த ஆள் மனதில் இறைவன் இருக்கிற ஆள் மனம் சொன்ன பாருங்க, கிட்ட போனீங்கன்னா கேட்கவே மாட்டீங்க, கேட்க மாட்டீங்க. ஏன் நீங்க என்ன கேட்கணும்னு நினைச்சீங்களோ, எதுக்காக கேட்கணும்னு நினைச்சீங்களோ, அதை விட பன்மடங்கு ஆனந்தம் உங்களுக்காக காத்துக்கு. அதுக்கிட்ட போய் என்ன நீங்க கேட்க முடியும், கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நோ நீட் டு ப்ரே, ஒருத்தர் சொல்றார், நோ நீட் டு ப்ரே, நீ பிரார்த்திக்க வேண்டிய அவசியமே இல்லை. எப்போ அந்த இறையின் அருகாமை சென்றுட்டீங்க, அருகாமை செல்ல செல்ல பிரார்த்திப்பவனும் பிரார்த்திக்கப்படும் பொருளும் பிரார்த்தனையும் ஒன்று. நோ நீட் டு ப்ரே, பி ப்ரேயர்ஃபுல்னஸ். நீ அந்த ஆனந்தமா இருக்கிறா தான் ப்ரேயர்ஃபுல்னஸ். பிரார்த்தனை எதுக்கு, ஆனந்தத்துக்கு தானே, மகிழ்ச்சிக்கு தானே, இன்பத்துக்கு தானே, அங்க நீயே இன்பமா இருக்கிற போது. இதெல்லாம் ரகசியமான ஏற்பாடுங்க, நான் ஏதோ வேகமா சொல்லிட்டு போறேன். ஆனா நீ எதுக்காக சொல்றேன்னா, உங்களுக்குள்ள அவ்வளவு ரகசியம் இருக்கு. நீங்க வெறும் மாமிசத்தாலான உடம்பல்ல, நீங்க எலும்பு சதைகளான உடம்பல்ல, நீங்க அதுக்குள்ள இருக்கிற சுத்த சைதன்யம் ஆனந்தமயமானது, எல்லையற்றது, எங்கும் வியாபித்திருக்கிற சர்வஞன். அது ஏதோ ஒன்னும் மறைச்சிட்டு இருக்கு நம்ம பிரச்சனைகள், அதுவும் இல்லாத பிரச்சனை, இருப்பதாக நினைத்து பிரச்சனைகளை சிக்கி அழிஞ்சுக்கிட்டே இருக்கிறான். என்ன சொல்றது, பிரச்சனை இருக்கா இல்லைன்னு நீங்க முடிவு கேட்டுக்கலாம். இல்லை, ஈவினிங் எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தது. ஈவினிங்ல மதியம் ஒரு அரை மணி நேரம் பிரச்சனை எனக்கு முன்னாடி விஸ்வரூபம் எடுத்து நிற்கிது. அப்புறம் அப்படியே எல்லாம் ஆலோசிச்சு போதும், சரி சமாளிச்சிரு, ஒன்றும் ப்ராப்ளம் ஒன்றும், அதுக்கு முன்னாடி ப்ராப்ளம் கொஞ்சம் அதை சிந்திச்சு போது, நோ ப்ராப்ளம், ப்ராப்ளம் இருக்கு பட் நோ ப்ராப்ளம், அது என்ன சமாளிச்சு தலையை போக போகுது. இல்லை இல்லை, இந்த ஒரு ஆன்ம பலம் நம்மள்கிட்ட இருக்கணும். பயம்தான் காரணம் பிரச்சனை. என்ன ஆயிடும் நீங்க கடந்த காலத்தை அப்படி நினைச்சு பாருங்க, எந்த கவலை நீடிச்சுட்டு வந்திருக்கு. ஒரு கட்டத்தில் இருந்த பிரச்சனை போயிருக்கா இல்லையா, சொல்லுவாங்க இதுவும் கடந்து போகும். எவ்வளவு கடந்து போயிருக்கு, அப்படியே கடந்து போகாது. ஒன்லி டைம் இஸ் த ஃபேக்டர், வி ஹவ் டு வெயிட். அது கடந்து போதுக்காக நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் காத்திருக்கும். எப்படி காத்திருக்கணும், அறிவோடு காத்திருக்கும். எப்படி பண்ணலாம், இதுல ரெண்டு விஷயம் நம்ம புரிஞ்சிடும். ஒன்னும் நாம அமைதியடைந்து நமது அறிவை கொண்டுதான் போக்கணும், இறைவன் கேட்பதில் அர்த்தம் இல்லைங்கிறது புரிஞ்சுக்கணும். அது ஒரு ரெண்டாவது வலுவான கருத்து. ஏன்னா பொதுவாக மனுஷன் நினைக்கிறான், சரி போய் ஒரு நாள் மெழுகுத்தி வாங்கி குளித்து வச்சுட்டு வந்தா போதும், கோயிலில் போய் ஒரு வேலு செய்தாருன்னு சொல்லு, பெரியவங்களாம் சொல்லுவாங்க கஷ்டமா இருந்தா ஒரு வெள்ளியில் வேலு செய்து வைக்கன்னு சொல்லுவாங்க. இந்து மதத்தில் கிறிஸ்துவத்தில் சொல்லுவாங்க போய் மெழுக போட்டுருவார், பொம்மை போட்டுருவார், ஒன்றும் ஆகாது. நோ ரெமெடிஸ், பரிகாரங்களும் கிடையாது. செய்த செயலுக்கு விளைவு உண்டு. இறை நீதிங்கிறார் சாமிஜி, அது இறைவன் இறைவனை சொல்றதை விட இறைவன்னா இறை நீதி, த லா ஆஃப் நேச்சர். கட்னா வரும் கையை தட்டுறது யாரு, நான். அப்ப சப்தத்தை உருவாக்குறது யாரு, நான் இல்லை. நீ உடனே நான் சொல்லு, எனவே செயல்தான் அது அழகா டியூனோட தட்டா வரும், மனசுல ஏதோ பாட்டு எடுத்து தட்டு அந்த பாட்டே வரும். அப்ப அது எப்படி வருது, நான் தான் உண்டு பண்ணேன், நீங்க உண்டு பண்ணல, நீங்க உண்டு பண்ணியிருந்தா அது கைக்குள்ள அந்த சப்தம் இருக்கணும்ல, காலில் கை வச்சு பாருங்க, இல்லை இருந்தால் தானே உண்டு பண்ண முடியும், இல்லையே. அப்ப அது எங்க இருந்து வந்தது, சோ சம் சீக்ரெட் இஸ் வித்தின். அது என்னன்னு அப்புறம் பார்ப்போம், இப்போ அது சொல்லக்கூடிய காலம் இல்லை. அது இயற்கை தத்துவ விளக்கம் சொல்லும் போது
செயல் எனது, சப்தங்கள் விளைவு இறைவன். இறை ஆற்றலே என்னவா வருவான்? சரி, அப்ப எனக்கு துன்பம் வருதுன்னா யார் வர்றா? இறைவன். இறைவா எனக்கு துன்பம் வேண்டாம்னா இறைவா நீ வராதேங்கிறோம் சொல்லலாமா? துன்ப வடிவத்தில் வருது யாரு? எம்பெருமான் முருகன் வர்றார். முருகா எனக்கு துன்பம் வேண்டாம்னா உண்மையிலே முருகன் வந்தாரு. என்னப்பா நான் தானப்பா துன்பமா வர்றேன். துன்பமா நீயா வர்ற? ஆமா, உன்னை திருத்த வேண்டாமா? அம்மா கம்படுத்து ஓடி வர பயல அடிக்குது. அம்மா அடிக்காத அடிக்காது என்ன விடுவாளா? நான் எதுக்கு அடிக்கணும்? உள்ள திருத்துறதுக்கு. அப்ப இறைவன் நமக்கு துன்பம் தர்றான்னா தண்டனை இல்லை, திருத்துவதற்கு கொடுக்கக்கூடிய அறிவு தெளிவு. அப்படி எடுக்கிறவன் தான் துன்பப்படுகிற பாக்கியவான். எல்லாரும் இல்லை, துன்பப்படுகிற எல்லாருமே பாக்கியவான் கிடையாது. என்னைக்கு துன்பத்தினுடைய காரண காரியத்தை கண்டு தன்னை திருத்தி மேன்மைப்படுத்திக் கொள்கிறானோ அவன் பாக்கியவான். ஆனா மனுஷன் சொல்றார், செயல் உணவு விளைவு இறைவனே வர்றா. ஒவ்வொரு செயலிலும் விளைவு தொக்கி இருக்கும். கை தட்டுறதுக்கு முன்னாடி நான் தட்ட போறேன், கிட்ட போறேன், அது விளைவு என்ன இருக்குமா? தொக்கி இருக்குமா? அப்ப செயலிலே விளைவு இருக்க, தப்பு கணக்கிட்டு தவறு இழைத்த பின் பரமனை வேண்டி என்ன பயன்னு கேட்டாரு சார். இல்ல, இதெல்லாம் எதுக்குன்னா இறைவன் உண்டுமான்னு கேட்டீங்கன்னா உண்டு. எங்க இருக்கிறான்னு கேட்டீங்கன்னா எங்கும் இருக்கிறான். என்னவாக இருக்கிறான்னு கேட்டீங்கன்னா பேராற்றல் பேரறிவாக அணுக்குள்ளும். அணு என்பது ஆற்றல், அது சீராக இயக்க வச்சது இல்லை, அது அறிவு. அது நம்ம உடல்ல இருக்கு, மனசுல இருக்கு, உயிரில் இருக்கு, எல்லா நிகழ்ச்சிகளிலும் இருக்கு. இதை புரிந்து இந்த இதை புரியும் போது நம்ம யாரா மாறுறோம்? ஞானி. ஞானினா என்ன? அது வேற ஒன்றும் இல்லை, புரிதல். அவனுக்கு தெரியல, எனக்கு தெரியும். அவனுக்கு தெரியல துன்பப்படுறான், எனக்கு தெரிஞ்சுக்கிறது துன்பம். துன்பத்துக்குரிய சூழல் இருக்கு, ஆனா துன்பப்படல. ஏன்? நான் புரிஞ்சுக்கிட்டேன், அறிவு இருக்கு. அவன் அப்படித்தான் பேசுவான், நான் அப்படித்தான் பிஹேவ் பண்ணுவான். அவனுக்கு தெரியல கஷ்டப்படுறான், நான் தெரிஞ்சுட்டேன் கஷ்டப்படல. தெரிஞ்சுக்கிட்டா அறிவு, தெரியலன்னா அறியாமை. அறிவுடையார் ஆவது அறிவர், அகதியார் ஆவது அறிகிறார். வள்ளுவர் சொல்ற அறிவுடைமை என்கிற அதிகார், அறிவுடையார் ஆவது அறிவர். இவர் வராரு என்ன ஆகணும் தெரியும், அவனு புத்தி இருக்கு. அகதி இல்லார், அறிவு இல்லாதவங்க ஆவது அறிகிறார். எல்லாத்துக்கும் அப்போ அறிவை பெருக்கிறதுக்கு அடிப்படையில் என்ன வேணும்? அமைதி வேணும். அமைதி என்பது சொன்னதை திருப்பி சொல்றேன், சமாதானம் அடைந்தால் அமைதி. சமாதானம்னா என்ன? நடக்கிற நிகழ்வுகளை அதில் இருக்கிற உண்மையை புரிந்து கொண்டு அது உண்மை என்பதனால் ஏற்றுக்கொள்ளணும். உண்மையை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். தீ சுடும் உண்மை, ஆகவே தீ வேணுமா வேண்டாமா? வேணும். எப்படி ஏற்றுக்கொள்ளணும்? மடியில் வச்சுக்கலாமா? அதுக்குள் டிஸ்டன்ஸ் நமக்கு. இப்படி வாழ்க்கையில் ஒவ்வொரு சக மனிதர்களோடும் அன்றாடம் நடக்கிற நிகழ்ச்சிகளோடும் நம்முடைய தொடர்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு புரிந்து வாழ்ந்தால் நாமெல்லாம் அறிவுடையவர், ஞானிகள், சந்தேகமே இல்லை. அப்ப இன்றைக்கு நம்ம என்ன சிந்திச்சிருக்கோம்? பிரச்சனை, ப்ராப்ளம்ஸ், ஹவு டு சால்வ் ப்ராப்ளம்ஸ். சார் எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணேன். நாளைக்கு பிரச்சனை வருமா? நிச்சயமா வரும். ஸோ ரெடி டு ஃபேஸ். மரணம் கூட கடைசியாக வரக்கூடிய பிரச்சனை. ஆமாவா? இல்லை, அது பிரச்சனையே இல்லை, அது முழுக்க முழுக்க தீர்வு. இனிமேல் நோ ப்ராப்ளம். ஆக பிரச்சனைகள்லாம் முடிவுன்றது மரணம். ஆகவே மரணத்தை வரவேற்றுக் கொள்ளுங்க. சரிதானா? அழகா இருக்குல்ல, அழகா இருக்கு. சார் அவர் இறந்துச்சார், பரவாயில்லையே, பரவாயில்ல. என்ன பரவாயில்ல, அவருக்கு விடுதலை, அவருக்கு விடுதலை. அப்ப நான் சாகல, எனக்கு விடுதலை இல்லை. ஆனால் அறிவுடையவனுக்கு இது எப்போ பிரச்சனை இல்லை, சேடை இல்லை நினைச்சானோ அவனுக்கு மரணமும் கிடையாது. ஏன்னா மரண பயம் இல்லை ஒன்னும், எனக்கு மரணம் இல்லை. ஏன்னா ஆத்மஸ்வரூபம், நான் இந்த பிண்டம் அல்ல, இந்த பிண்டத்தில் இருக்கிற ஆத்மஸ்வரூபம். ஆத்மஸ்வரூபம் புரியுதா உங்களுக்கு?
அப்படின்னா எல்லை, ஆத்மா என்றாலே எல்லையற்றது என்று பொருள். ஆனந்த சுரூபம் அதனுடைய லட்சணம், இன்ஹெரண்ட் குவாலிட்டி இஸ் எட்டர்னல் பிளிஸ்ஃபுல்னஸ். அதான் அப்ப இதை வந்து நம்ம ஒரு க்ஷணமாவது ஓஷோ தான் சொல்லுவார். ஓஷோ என்ன சொல்லுவாருன்னா, ஒரு சான்ஸ்கிரிட் வேர்டு சத்தோரின்னு ஒரு வேர்டு இருக்கு. சத்தோரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சத்தோரினா எப்படி பொருள் எடுக்கலாம், ஒரு தீபம் எரியுது, சின்ன குழந்தைங்க விளக்கு எரியும்போது போய் விளக்க பிடிக்க போகும், அப்போ பெரியவங்க என்ன பண்ணுவாங்க, ஆ தீ சுட்டுன்னு சொல்லி அதை விளக்கிடுவாங்க. தீ சுட்டுன்னு பிள்ளை எடுத்து, ஐயோ மக்களே தொட்டாக சுடும் அப்படின்னு குழந்தை எடுத்துவான், விட்டுட்டு அங்கே போயிடுவாங்க. இப்போ குழந்தை திருப்பி பார்க்க அம்மானிக்கா இல்லை, மீண்டும் மெதுவாக எங்கே வரும், அப்பா என்ன சுடுன்னு சொன்னால அப்படின்னா என்னன்னு தெரியணும்னு ஆர்வத்தில் போய் தீயை சுடப்போம், அப்புறம் மழையாம ஒரு நாள் தொடும் அப்படி ஜென்மத்துக்கும் தொடங்க. இப்போ அது சுடும்னா என்னன்னு இப்போ எதுக்கு சொல்ல வந்தேன், சத்தோரினா தீ எப்படி துடுவா தொடுது, தீ சுடுதா இல்லையா கையை விட்டுக்கிட்டே இருக்காது, தொட்டும் தொடாம இன்னும் சொன்னா தொடர்ந்து முன்னாலே ஓடிடும். இப்போ புரியுதா பாருங்க, தொட்டும் தொடாமன்னா தொட்டாதானே தெரியும், இல்லை கிட்ட வெரி க்ளோஸ் டு காயின் சேருமா, நெருப்பு கிட்ட அப்படி கொண்டு வச்சுது அந்த சூடு தாங்காம கிடையாது. இது பேர் சத்தோர். அது மாதிரி ஒரு முறையாவது வாழ்க்கையில உள்ளுக்கு அந்த டீப் சைலன்ஸ், ஆழ்ந்த அமைதி, தெய்வீக நிலை, அது தொட்டும் தடாம வந்தாலே போதும், அது உங்களை விட்டு விலகுவது இல்லை. நான் உன்னை விட்டு இருக்கல, நான் நாங்க யாரு, இறைவன் அல்ல, தெய்வீகம், ஆனந்த சுரூபம். அந்த ஆனந்த சுரூபமாக நான் உன்னை விட்டு விலகுவது இல்லை, உனக்கு 1000 பிரச்சனை வந்தால் நீ ஆனந்தமா இருப்ப. அப்புறம் இந்த இடத்து அடையிறது தான் ஆண்மை. சமாதி ஜீவ சமாதி அதுக்கெல்லாம் நம்ம போக வேண்டாம். சத்தோரி சேனர், சத்தோரி நேரம் புரியுதா, ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், எ சிங்கிள் எக்ஸ்பீரியன்ஸ். அது நான் வந்து பிசிக்ஸ் கொஞ்சம் படித்ததுனால நான் விளக்கும் போது என்ன சொல்லுவேன்னா, இந்த காது குடையிற பஞ்சு இருக்கல, குச்சியில் வச்சுருப்பாங்க, அது பட்டு ஒன்று எடுத்து இந்த இங்க் பாட்டில் இருக்குல்லையா, அதில் என்ன பண்ணணும், அதை அந்த குச்சியை கிட்ட கொண்டு போகணும், அந்த பஞ்சை வந்து இங்கில் வைக்கக்கூடாது, கொஞ்சம் கேப்புட்டு மேலே வச்சுட்டு பார்த்துட்டீங்கன்னா அது இங்கே அது என்ன பண்ணும் தெரியுமா, முடிஞ்சுக்கும், திரும்ப கூட தொடக்கூடாது, ரொம்ப கேர்ஃபுல். அந்த பட்டு நல்லா உருண்டையாக இருக்கணும், தொடவே கூடாது, கிட்ட நீங்கள் ரொம்ப கூர்மையாக கிட்ட கொண்டு போய் வச்சிங்கன்னா அந்த இங்கு மேல் நோக்கி உயரதை பார்க்கலாம். நீங்கள் நீங்கள் என்ன வீட்டில் ட்ரையல் பண்ணணும், அந்த இங்கு மேல் நோக்கி உயரும். அப்போ அந்த பஞ்சுக்கு இங்கு உரிய சக்தி இருக்கிறனால தான், ஈர்ப்பு சக்தி இல்லாத இடமே கிடையாது, ஆல் மைட்டி இஸ் கிராவிட்டி. அப்போ உங்கள் மனசில் அந்த சக்தி இருக்கு, நீங்கள் மனசனை எங்கே கொண்டு போகிறோம், இறைவனுக்கு அருகாமையில் கொண்டு போகிறது தான் உங்களுக்கு, கிட்ட போயிட்டீங்க ஷக் பண்ணி. ஆனால் நான் உன்னை விட்டு விலகுவது இல்லை, கிட்ட போகிறது தான் கஷ்டமா இருக்கு. அப்போ கிட்ட போகிறது தான் என்னான்னு கேட்பீங்க, இங்கிருந்து கஷ்டப்பட்டு சபரிமலை ஏறி போகணுமா, கிட்ட போகிறதுனா அது உங்களுக்குள்ளதும் எனக்கு இருக்குங்கிறது முதல் புரியணும், விட வேண்டியதை விடணும், கற்பனைகளை விடணும். கற்பனை எல்லாமே மாயை தானே. இப்ப பாருங்க நம்ம மனசுல என்ன ஓடிட்டு இருக்கு, கடந்த கால நினைவு அலைகள் ஓடுதுல, பெரும்பாலான ஓடுதான். அப்ப கடந்த காலதுன்னு சொன்னா அது டெட் போஸ்டர், இறந்த காலத்துக்கு போயிட்டீங்க, இறந்த காலத்தில் வாழ முடியுமா, ஆனால் வாழ்றோமா இல்லையா அப்படின்னு என்ன அர்த்தம், நேற்று நடந்தது அன்னைக்கு நடந்தது அது வச்சு எல்லாமோ பண்ணிட்டு இருந்தா இறந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், முடியுமா? அப்போ அது மாயா. அல்லது எதிர்கால கற்பனைக்கு போகிறோம், எதிர்காலம் இன்னும் ஆனால் எதிர்கால கற்பனையில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், அப்போ வராத காலத்தில் எப்படி வாழ முடியும், ரெண்டு மாயை நடக்குது, இறந்த காலத்தில் வாழ்கிறோம் வராத காலத்தில் வாழ்கிறோம். வாழ்வு என்பது நிகசாலம், திஸ் மொமெண்ட் அப்படிதானே. அப்போ அது ஒரு சத்தோரி போகும் தியானத்தில், அந்த ஒரு சில வினாடிகள் என்ன அலைகளே இல்லை, நினைவு அலைகள் இல்லை, கற்பனை இல்லை, ஒன்று இல்லை. அவர் சொல்ற ஒன் மொமெண்ட் இஸ் எனஃப்ன்ற சத்தோரி இஸ் எனஃப் டு ரியலைஸ் த ரியாலிட்டி.
அந்த ஒரு செகண்ட் உள்ள போகும்போது ஆனந்தம், அப்புறம் கண் முழிக்கிறோம் சோமா இருக்கு, அப்புறம் பழைய கண்டோம் ஏன் அது பிடிக்குது போறோம் பழைய பிடி கிடைச்சிடும் அது நம்ம விட்டு விளையாது. சரி அப்படிலாம் பண்ணிக்கிட்டு டிஃபன் சாப்பிட்டு டேபிளில் போகிறோம், அங்கே உப்பு அதிகம் சட்டி இல்லை என்னாச்சு போ ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிடுது ஆகக்கூடாது. அங்கே பழைய தற்போதை செய்யும் இந்த இட்லி நல்லா இருக்கும் டேஸ்டாக இருக்கும், ஆனால் சட்டியில் உப்பாகி போச்சு, ஆனால் இப்போ உள்ளுக்குள்ள ஏதாவது உடஞ்சிட்டு வந்திருக்கோம் மகிழ்ச்சி உள்ள உடந்ததுனால அதை நினைவு கூறி இந்த பொருள் எனக்கு துன்பம் தரும்னு அவசியம் இல்லை, இங்கே நான் வந்து இதை எப்படி சமநிலைப்படுத்துவது, சரி கொஞ்சம் உப்பு கூடி போச்சுன்னா என்ன செய்யணும், சட்னியில் உப்பு கூடனா என்ன செய்யணும், கொஞ்சம் தயிரை சேர்க்கணும் அப்படி தானே, புளிப்பு சேர்த்தா போதும் தானே, இதுதான் புத்தி. பிள்ளை கோவத்துக்கு சத்தம் போடுது, எல்லாமே கிடந்து உருண்டு பெறலுது, நம்ம உடனே நம்ம டென்ஷன் ஆக வேண்டாம், ஏன் அது இப்படி கேட்குது, சரி அது வாங்கி கொடுத்துரும். நம்ம மனசு எவ்வளோ கேட்குது இந்த வயசில், அந்த வயசில் ஏன் கேட்காது, இப்படி சமாதானமாக ஒவ்வொரு விஷயத்திலையும் அணுகி அதை செய்ய வேண்டியதை செய்யணும், வேற ஒன்றுமே இல்லை, சிம்பிள். ஆனால் அது எல்லாத்துக்கும் தடை இருக்கிறீங்களா, உங்கள் அகங்காரம் புரியுதாமா? நீங்கள் சொல்லலாம் நல்லா இருக்கு சார், அதான் என்னன்னு கேட்டிங்கனாக்கா மனைவி எல்லா கணங்கள் அவங்க ரொம்ப இடம் கொடுத்துட்டீங்கன்னா என்னன்னு தெரியுங்களா, கணக்கு மீது உட்காந்துக்குவோம் இப்படி. இந்த மைண்ட் என்ன செய்யும், உங்களை செய்ய விடாது, கண்ணி டூ கண்ணி அறிவு சொல்லுங்க மனம் கேட்கவே செய்யும், அப்போதையும் சரிங்க. இப்போ நான் பேசுகிறேன் நீங்கள் கேட்டுட்டு ஆமாம் இருப்பீங்களா இல்லைப்பீங்களா, ஆமாம் உங்கள் வீட்டுக்கு போக அப்புறம் இல்லை தெரியும் ஆமாவா இல்லையா. ஆமாம் திருப்பி சொல்றேன், இது எளிதல்ல, நிச்சயமா கடினம், கடினத்தை சாதிக்கிறதா சாதனையை தவிர வேற ஒண்ணு. சாதகன் எதை கடினம் நினைக்கிறானோ அதை சாதிக்கிறதுக்கு வேற ஒண்ணு செய்ய வேண்டாம், புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், புரிதலே போதும். என்ன புரிதல், இது நல்ல எழுதி எல்லாரும் வீட்டில் போய் எழுதி வைங்க, இது இப்படித்தான், இது எதுவாக இருந்தாலும் இது இப்போ ஒரு நல்ல ஸ்லோகம், அது சான்ஸ்கிரிட் ஸ்லோகம், இது புரித்த என்னுடைய சான்ஸ்கிரிட் ஸ்லோகம் இது, அது அப்படி அதாவது அப்படித்தான். ஏன், பிகாஸ் இட் இஸ் நேச்சர், இட் இஸ் நேச்சர். அதை போய் மாற்றத்துக்கு நீங்கள் முயன்றீங்கன்னா அங்கே தான் பிரச்சனை, ஹஸ்பண்ட் நினைக்கிறான் ஒய்ஃபை மாற்றிடணும், அவன் என்னெல்லாமோ பண்ணுறான் மாற்றணும், இவன் என்னெல்லாமோ பண்ணுறான் அவன் நினைக்கிறான் இவனை மாற்றிடணும், ரெண்டு பேரும் மாற்ற போய் என்ன ஆகும், ஏமாந்துருவான், மாற்றம் ஏமாற்றம். ஆகவே மாற்றம் முயலாதீர்கள், ஜஸ்ட் அக்செப்ட் ஆஸ் இட் இஸ், ஜஸ்ட் அக்செப்ட். சில நேரங்கள் எனக்கு எப்படி அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டா இது பிற்பாடு இப்படி ஆகிடுமே, ஆகட்டும் ரெண்டாவது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அக்செப்ட், அந்த அக்செப்டன்சி உங்களுக்கு என்ன தரும் தெரியுங்களா, அமைதியை தரும், அமைதியை தான் தெரியும், என்ன தரும், திறவு கூட தரும். எதை முதல்ல அக்செப்ட் பண்ணீங்களோ அப்புறம் அதை அக்செப்ட் பண்ண முடியாத விஷயம், நம்ம பிள்ளைய சார்ந்த விஷயம், நம்ம சொந்த பிள்ளைய சார்ந்த விஷயம் அக்செப்ட் பண்ண முடியாது. ஆனால் அவங்க என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் யூ அக்செப்டிங், அக்செப்ட் பண்ணும்போது மனுஷன் என்ன ஆகிடும், அமைதியாகிடும். இப்போ அமைதியாக சிந்திக்கிறோம், ஆமாம் அவ்வளோ நம்ம காலேஜுக்கு மெட்ராஸுக்கு அனுப்பணும், வயசு 18 19 அந்த பையன் லவ் லெட்டர் கொடுத்துட்டான், நம்ம 19 வயசில் நமக்கு அந்த உணர்ச்சி தட்டிடுச்சு, இப்போ நம்ம பிள்ளைகளும் தட்டிடுச்சு, இதுவும் தெரியாமல் போயிடுச்சு, இது கோச் என்ன பண்ணுறது, சரி இப்போ என்னதான் பண்ணலாம், அப்போ அவளை எப்படி நம்ம வழிக்கு நல்ல விஷயத்தை சொல்லி கொடுக்கலான்னு சிந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்குது. எப்போ நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா டென்ஷனானா, அதை அக்செப்ட் பண்ண முடியாத டென்ஷன் ஆனா விபரீதங்கள், அது சூசைட் கூட பண்ணலாம். அப்பா அம்மா சொல்லுவாங்க, அது பாவி மாவில நீ சொன்னா சொல்லி உன்னை விட்டுருப்பேனா, சம்மதிச்சிருக்க மாட்டானா, அழும்போது புலம்பும் போது இதெல்லாம் உலகத்தில் நடந்துட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வாட் எவர் இட் மேபி, ஃபர்ஸ்ட் அக்செப்டன்ஸ், அந்த அக்செப்டன்ஸில் உங்கள் மனசுக்குள்ள அமைதி வருதா, அமைதி வந்தால் என்ன வரும், அறிவு வேலை செய்யும். ஒரு பழமொழி சொல்லுவாங்க தானே, அமைதி எப்புறம் நடக்கிறோம், ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, ஆத்திரக்காரனுக்கு புத்திமட், ஆத்திரம்னா என்ன, டென்ஷன். அப்போ ஆத்திரத்துக்கு ஆப்போசிட் என்ன, அமைதி. அப்போ அமைதிக்காரனுக்கு புத்தி என்ன செய்யும்,
வேலை செய்யும். இப்போ அந்த பிள்ளைக்கு என்ன சொல்லி கொடுக்கணும், அதை எப்படி இதமா புரிய வைக்கணும், ஹவு டு ஹேண்டில் தர் பேரண்டிங்ல 25 பையன் அப்படிதானே. இது ஒரு உதாரணம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் வயசான அம்மா 80 வயசு அம்மா அப்படிலாம் பேசுறாங்க டென்ஷனோட. ஃபர்ஸ்ட் யூ அக்செப்ட் த ஓல்ட் லேடி பிகாஸ் ஹி இஸ் ஓல்ட், வயசாகி போச்சு, அவங்க அப்படிதான் பிஹேவ் பண்ணுவாங்க. முதல்ல புரியுது, அப்புறம் ஆனால் அப்படி பிஹேவ் பண்ணுனா என் மனைவிக்கு ஆகாது, எனக்கும் தூங்க முடியாது. இப்போ அம்மாட்ட நான் எப்படி ஹேண்டில் பண்ணும், த ஹவு டு ஹேண்டில் எப்போ வரும், ஃபர்ஸ்ட் யூ ஹவ் டு அக்செப்ட் இட் தென் ஹவு டு ஹேண்டில் இட். அப்போ கண்ணை மூடி எதுவாக இருந்தாலும் என்ன ராஜா என்ன பண்ணணும், எதுவாக இருந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் அக்செப்ட், தப்பாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணு. தப்பை அப்படி சார் ஏற்றுக்கொள்ள முடியும், பரவாயில்ல ஃபர்ஸ்ட் அக்செப்ட், உன்கிட்ட நிறைய தப்பு இல்லையா, அப்புறம் அந்த தப்பை எப்படி ஹேண்டில் பண்ணா திருத்த முடியும். சார் எப்படி ஹேண்டில் பண்ணாலும் முடியாது சார், உங்க மனசு சொல்லுது, அப்படி ஆனால் கட்டாயம் ஏற்றுக்கொள், தேர் இஸ் நோ அதர் வே. முதல் ஏற்றுக்கொண்டு தற்காலிகமாக ஏற்றுக்கொள்ளுதல், இப்போ நிரந்தரமாக ஏற்றுக்கொள்ளுதல், இப்படி தான் நாம சிந்திக்க வேண்டியிருக்கு. இதுக்கு மேல ஒரு சிந்தனை இருக்கு தெரியுமா, நீங்க முடிவெடுக்கிறோம், எனக்குன்னு எதுவுமே தேவையில்லை. கஷ்டம் இந்த வயசுல உனக்கு, இந்த வயசுல உனக்கு கஷ்டம், ஆனா நீங்க அப்படி ஒரு அப்படி விதயத்துக்கு உள்ள போடுங்க. பெரியவங்களா சொல்லும் போது ஐ ஹாவ் நத்திங் டு டூ, நான் செய்வதற்கு ஒன்றும் இல்லை, தெர் இஸ் நத்திங் டு பி அச்சீவ்ட், சாதிப்பது கூட ஒன்றும் இல்லை, நத்திங் இஸ் மை, எதுவும் எனது இல்லை. நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கோமா இல்லை, இதை அடிக்கடி பாடமாக பண்ணிட்டு வந்தீங்கன்னா நாளைக்கு ஒரு ப்ராப்ளம் வரும்போது அந்த ப்ராப்ளத்தோடு நீங்கள் பேச ஆரம்பிச்சு, இதை விதைச்சாச்சு உள்ள, எதை விதைச்சிட்டீங்க, உயர்ந்த கருத்துக்களை விதைச்சிட்டீங்க, இப்போ ப்ராப்ளம் வருது, விதைச்சது முளைக்கும். அதுக்கு அர்த்தம் என்ன, அது ஃபேஸ் பண்ணும், நம்ம விதைக்கிறதுக்கே தயார் இல்லை, என்ன செய்யறது, உயர்ந்த கருத்துக்களை விதைக்கணும். அதில் நான் போன வாரங்களில் சொல்லியிருக்கிறேன், அற்புதமான ஒரு விதை உண்டுமானால் எதுவும் எனதில்லை என்கிற ஒரு அறிவை விதைக்கணும், நத்திங் இஸ் மை. கீதையில குருஷேத்திரத்தில் கீதா உபதேசம் தொடர்கிற இடமே அர்ஜுனன் சொல்றான், இவர்கள் என்னுடையவர்கள், இவர்களை கொன்று இந்த நாட்டை ஆண்டு என்ன பையன்னு கேட்கிறான். ப்ராப்ளம் என்னப்போ, சண்டை போட தயாரிறான். அந்த கதையில பாத்தீங்கன்னா போர்க்களத்தில் அர்ஜுனன் எடுத்துட்டு வந்திருக்கிறான் சண்டை போடுவது, இவங்களை எல்லாம் கொள்றதுக்கு, இப்போ செய்ய மாட்டேங்கிறான். கிருஷ்ணனுக்கு ப்ராப்ளம், ப்ராப்ளம் யாருக்கு இப்போ, அர்ஜுனனுக்கு இல்லை, ப்ராப்ளம் யாருக்கு, கிருஷ்ணனுக்கு ப்ராப்ளம். ஆனால் பா இப்போ இல்லை, சண்டை போடலன்னா பிரச்சனை ஆயிருமே, சரி ஹவு டு சால்வ் என்ன ப்ராப்ளம், அர்ஜுனன் இப்போ என்ன சொல்றான், இவர்கள் என்னுடையவர்கள், ஸோ த ப்ராப்ளம் இஸ் இவர்கள் என்னுடையவர்கள் சொன்னேன் நான், இப்போ என்ன சால்வ் பண்ண வேண்டியிருக்கு, இவர்கள் உன்னுடையவர்கள் அல்லன்னு நிரூபிச்சு கொடுக்கணும், அதுதான் ஞானோபதேசம். ஞானோபதேசம் உச்ச உபதேசமே, இது எனது இல்லை, சொல்லுவீங்களா, இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு மனசில் வச்சிடுங்க. நாளைக்கு பிள்ளை ஒன்று சேர்த்து பிள்ளை காணாமல் போயிடுச்சு அல்லது பையன் காணாமல் போயிட்டாருன்னா அவன் என்னுடைய ரெண்டு பேரும் போயிட்டான், அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா போயிட்டான், கூட்டு விட்டு பறந்துருச்சு, எப்படி எடுக்கணும், திடீர்னு ஒரு 10,000 ரூபாய் காணும், காணும் இன்னும் கிடைக்காது, ஸ்டேஷனுக்கு போகலாமா அப்படின்னா போனால் முதல் அது 5,000 ரூபா வைக்கணும், 10,000 ரூபா வருமா, இப்போ எவ்வளோ நஷ்டம், 10 போனால் போகட்டும், நான் யாருக்கும் 1,000 ரூபாய் எடுத்துருக்கிறேன், வட்டி முழுவதும் சேர்ந்து 10,000 ரூபா கடவுள் எடுத்து அவங்க எல்லாம் கொடுத்துட்டேன், சமாதானம். நிறைய விஷயங்களை இந்த கோணத்தில் நீங்கள் முதல் அணுகுங்க, ஏற்றுக்கொள்வது கூட ரெண்டாவது, ஃபஸ்ட் அப்ரோச் தீஸ் பாயிண்ட்ஸ், இந்த மாதிரி கருத்துக்களை வச்சுட்டு சில விஷயங்களை நீங்கள் அப்படியே அணுகி பாருங்க, ஒரு புதிய பரிமாணம் உங்களுக்குள்ள பிறக்கும். நான் என் அனுபவம் சொல்கிறேன், நான் ஒன்றும் அங்கே பெரிய ஞானிலாம் ஒன்றும் கிடையாது, வாழ்க்கையில் எங்களுக்கு இப்போ உங்களை வயசாகி போச்சு, குறிப்பாக நான் ஒரு வியாபாரி, இப்போ எவ்வளவோ பிரச்சனைகளை சந்திச்சிருக்கிறேன்,
பெரிய பிரச்சனை சந்திக்கும் போது தான் மகிழ்ச்சியை 84ல சந்திச்சார். அவர் நிறைய விஷயங்கள் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொன்னார். அந்த கருத்தையும் அனுபவத்தையும் ஒட்டி பார்த்து பார்த்து வரும்போது உண்மை உண்மை அந்த மாதிரி நீங்கள் வரணும் சொல்லி சொல்லியிருக்கிறோம். நீங்கள் இந்த வாரம் பூராவுமே உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையை சந்திச்சிங்கன்னா அது எப்படி அணுகணும் கையாளணுங்கிறத விலகி நின்று ஆலோசிச்சு பாருங்க. அடுத்த வாரம் ஒரு புதிய பரிமாணம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்வில் எல்லா வளங்களும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க 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 வளமுடன் என்று வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். ஐயா ஒரு சந்தேகம், ஐயா ஒரு சந்தேகம், ஐயா ஐயா சந்தேகங்கள் வேண்டாம், இங்க டைம் ஐயா. ஐயா சரி ஒண்ணு கொடுங்க, மியூட் மியூட் பண்ணிட்டு வாங்க. அப்படியா, சரி ஓகே, அன்மியூட் பண்ணிட்டு வாங்க. ஆ ஆ சரி நிறைவு செய்யுங்க. ஹலோ, ஒரு வெள்ளாம பண்றோம் ஸ்ரீதர். ஆ கேளு கேளுங்க. ஒரு வெள்ளாம பண்றோம், அது நஷ்டமே போச்சு. இந்த வெள்ளாம போயிட்டு அடுத்து அந்த வெள்ளாமைக்கு நம்ம எவ்வளவோ இன்வெஸ்ட் பண்ணிருப்போம் இல்லைங்களா? ஆமா, சமாதானம் அடுத்த வெள்ளாமையில பாத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். சரி போனது போட்டு அடுத்த வெள்ளாமல பாத்துக்கலாங்கிறோம். அடுத்த வெள்ளாமையும் இதே மாதிரி ஆயிடுது, மழை புயல் வெள்ளம் இந்த மாதிரி ஆயிடுது. ஒவ்வொரு முறையும் நம்ம சமாதானப்படுத்திட்டே இருக்கிறோம், கடைசியில ஒரு டிப்ரெஷன் ஒரு ஸ்டேஜுக்கு வர்றோம். அதுல இருந்து நம்ம எப்படி மீறணும்? நம்ம மீறணும், ஏற்றுக்கொள்ளக்கூடிய பிரச்சனை. இப்போ சுனாமி வருது, சுனாமி வந்தது, சுனாமினால வந்த பிரச்சனை அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளதான் வேண்டியிருக்கு. இப்போ கொரோனா வந்திருக்கு, எதிர்த்து போராட முடியுமா? முடியாது இல்லையா? ஹலோ, கேள்வி கேட்டவங்கள காணோம். மிஸ்டர் ஸ்ரீதர், அதாவது அதான் சொன்னேன், பிரச்சனையுடைய வீரியத்தை பாருங்கன்னு சொன்னேன். அது ஏற்றுக்கொள்ள வேண்டியது அப்படிதானே? அதை நீங்க ஏற்றுக்கொண்டுதான் ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். ஆனா பாருங்க, ஒரு விவசாயி உங்களை மாதிரி அவருக்கு பெரிய நிறைய நிலம் இருந்திருக்கு, விவசாயம் எல்லாம் பண்ணிட்டாரு. ஒவ்வொரு அறுவடைக்கும் எவ்வளவோ 1000 மூனைகளுக்கு மேல வருமா? ஒரு வாட்டி 10 மூனை தான் கிடைச்சது, மழை பெஞ்சு எல்லாமே கொட்டிடுச்சு. அவர் சங்கடப்படல, அவர் என்ன சொல்றாரு, இறைவன் நன்றி சொன்னாரா, ஏ இறைவா மீண்டும் விதைப்பதற்கு ஒரு 10 மூனை நெல்லை கொடுத்தாயே, உன்னுடைய கருணையே என்னன்னு சொல்லி நன்றி சொன்னாரா? நீங்க சொல்லுவீங்களா? உங்களால சொல்ல முடியுமா? அந்த இடத்துக்கு உங்க மனசை கொண்டு வாங்க. ஹரிச்சந்திரனுக்கு, ஹரிச்சந்திரன் எல்லாத்தையும் இழந்துட்டான். இப்ப சுடுகாடுல மகனுடைய பாடி எடுத்து அம்மா வராங்க, அவளுக்கு ஹரிச்சந்திரனை தெரியல, ஹரிச்சந்திரனுக்கு தெரியுது மனைவியும் பையனும். சுடுகாட்டுல வைக்கணுமானா அங்க வரி கட்டணும், வரி கட்டுறது அந்த அம்மாட்ட பணம் இல்லை, ஈவன்டே இல்லை. எந்த சுடுகாட பாதுகாத்துட்டு இருக்கானோ அவனுடைய மகனை அந்த சுடுகாட்டுல வைக்கிறதுக்கு பைசா இல்லை. இந்த துன்பத்தை எல்லாரும் சொல்றது சொல்லுங்க. அத கூட அந்த அந்த ஹரிச்சந்திரனுடைய வாழ்க்கை வரலாறு படிச்சுன்னா சாதாரண இந்த காந்தி மகாத்மா காந்தியா தன்னை வைத்து கொண்டாடான். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, நாம சில விஷயங்களை விவாதம் பண்ணாம நம்முடைய அறிவை கொண்டு கொஞ்சம் கொஞ்சமா அணுகி அதனுடைய உள் சாரத்தை உள்ள வாங்கணும். ஆமா, வாழ்க வளம். வாழ்க வளமுடன் நண்பர்களே. நம்ம 2 வாரங்கள்ல வந்து இயற்கை தத்துவத்திற்கும் வாழ்க்கை தத்துவத்துக்குள்ளே செல்ல இருக்கிறோம். அதற்கு முன்னால் ஐயா அவங்க வந்து அடிப்படையான இந்த சமாதானம் அமைதி அப்படிங்கிறதுல வந்து அவங்க மிகவும் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறாங்க. நானும் கூட பல அன்பர்கள்ட்ட இன்ட்ராக்ட் பண்ணும்போது கூட அந்த விஷயத்தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறேங்க.
ஏன்னா இந்த அமைதி சமாதானம் என்பதை எந்த அளவுக்கு நம்ம புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்கிறோமோ அதை பொறுத்துத்தான் இயற்கை தத்துவத்துக்குள்ள நம்மளால செல்ல முடியும் என்பதை நம்ம உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஐயாவங்க இன்னைக்கும் வந்து ரொம்ப தெளிவா அந்த சமாதானம் அமைதி அப்படிங்கிறத ஒரு ரொம்ப அற்புதமாக ஒரு அதாவது திருப்பி திருப்பி கொடுத்தாங்க நமக்கு. காரணம் அதை பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால, அதாவது அந்த அமைதி ஆழ்நிலை என்று சொல்லும் பொழுது அந்த ஆள் மனதில் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அன்பர்களே, பல அன்பர்கள் இப்போ ஐயா அவங்களுடைய அனுபவம் அதெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த அமைதி சமாதானத்துக்குள்ள போகும் பொழுது இப்ப கூட இப்போ அன்பர் ஐயா கேட்ட கேள்விக்கு கூட அவங்க ஐயா அவங்க பதில் சொன்னாங்க. நீங்க வந்து அதை அணுகுமுறை அதாவது நடைமுறையில எப்படி கொண்டு வரணுங்கிறத நீங்க அணுகுமுறைக்கு போங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நம்ம தீர்வு கொடுக்கும் பொழுதும் அதன் மூலமாக அமைதியை பெறும் பொழுதும் கிடைக்கக்கூடிய ஆனந்தம் என்பது ஒரு ரொம்ப அற்புதமான ஒன்று. அதே போல இறைநிலை என்பது எந்த இடத்துல அமைதி சாந்தம் இருக்குதோ அந்த இடத்துல இறைநிலை என்பது நமக்கு அந்தந்த இடத்துல உதவுவதற்கு தயாராக இருக்குங்க. அதை இதை வந்து நம்ம எல்லாருமே புரிந்து கொள்ள வேண்டுங்க. ஐயா அங்க சொன்னாங்க நம்ம கேட்டு எதுவும் பெற முடியாதுங்க, எதுவுமே இறைவனுடன் கேட்டு பெற முடியாது. ஆனா பெற வேண்டியது தானாக வர வேண்டும் என்பதை நம்ம உறுதி செய்து கொள்ள வேண்டுங்க. அந்த இடத்துல போய் நம்ம புரிந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக நம்ம வந்து அதை பெற வேண்டியது நம்மளால பெற முடியுங்க. அந்த வகையில ஒரு அற்புதமான ஐயா உரை ஐயா அவங்க கொடுத்துருக்கிறாங்க. அந்த வகையில நம்ம ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அன்பர்கள், அன்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள். நான் நிறைய அன்பர்கள் புதிய அன்பர்கள் உள்ள வர்றாங்க, எனக்கு ஐடியா அவங்களுக்கு எப்படி போகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் ரொம்ப கண்டிஷனாகவும் கொடுக்கல. இப்போ புதுசாக வந்த அன்பர்கள் ரெண்டு மூணு பேர் சொன்னாங்க நாங்கள் வேற இதில் வர்றோம் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது நீங்கள் வந்து வருவது தவறு கிடையாது, பட் நீங்க கொஞ்சம் சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா நன்றாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டு இதுகாரும் நல்ல ஒரு அற்புதமான சிந்தனை உரையை கொடுத்த ஐயா அவர்களை நம்ம வாழ்த்துவோம். மனதால் அனைவரும் ஒருங்கிணைந்து கொள்வோம். ஞான ரிஷி ஏஎஸ் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களது உடல்நலம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களது ஆன்மீக பணி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அன்பர்களே. நாம் அனைவரும் தெய்வீக காந்த ஆற்றலால் ஒருங்கிணைந்திருக்கிறோம். அனைவரது இல்லத்திலும் தெய்வீக காந்த ஆற்றல் விரிந்து பறந்து விரிந்து நிற்கட்டும். ஒவ்வொரு இல்லங்களும் தூய்மையாக இருக்கட்டும். இந்த நிகழ்ச்சி கலந்து கொண்டுள்ள அன்பர்கள் அவர்களது குடும்பம் வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நல வேட்பு. உலகமெலாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஓ